श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निभक्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौदं पति जगतां पति कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुभाव पुत्रेति तन्मयतया करवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः உத்தமகமர்த்தலமைத்ததோரிட்டணிவினுத்தகனையால் அத்திரலரக்கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவினை வைத்ததுனு மத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பிறந்ததிலிருந்து பகவான் வளர்ந்ததிலிருந்து பகவான் அவதார சமாப்தி வரை அநேக லீலைகள், பிறந்ததும் வளர்ந்ததும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் அப்படிங்கிறார் ஆழ்வார். பிறந்த மாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, மாயம்னா ஆச்சரியம்னு அர்த்தம். வளர்ந்த மாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஐவர்க்கு திறங்கள் காட்டிய மாயம் அப்படின்னு இருக்கு. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து மகாபாரத யுத்தம் நடத்தினது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் லீலைகள் நிறையா, லீலையை நாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் வந்து இத்தனை லீலைகள் பண்ணதே. பகவானுடைய குணங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது சில பேருக்கு தான் கை வரும், சில பேருக்கு அதை அனுபவிக்க முடியாது. பகவானுடைய ஆத்மஸ்வரூப அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சத்தியஜான ஆனந்த அமல அனந்தஸ்வரூபம் அப்படின்னு இருக்கும்போது அதை மகரிஷிகள்னா அதை புரிஞ்சுண்டு அதில் ஈடுபட்டு இருப்பார்கள். பகவானுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தா அந்த குணங்களில் ஈடுபடக்கூடியதும் எல்லாருக்கும் கிடையாது, சில பேர் தான் அந்த குணங்களில் ஆச்சரியமாக ஈடுபடுவார்கள். சுவாமி தேசிகன் வந்து தயையில் ஈடுபட்டு தயா சதகம் அப்படின்னு சாதித்தார். அந்த மாதிரி அந்தந்த குணங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பிரபாவம் சில பேருக்கு தான் இருக்கு. திருமேனியில் ஈடுபடணும் அப்படின்னா திருமேனி சௌந்தரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க. ஆனால் பகவானுடைய லீலைகள் அப்படின்னு வரும்போது சகல பேருமே ஈடுபடலாம். கிருஷ்ணாவதாரத்தில் நவநீத லீலை அப்படின்னா அதுவே பல பேருக்கு நம்ம கதையாக சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் கிருஷ்ணன் எப்படி வெண்ணை திருடினான்னு கதை சொன்னால் எல்லா குழந்தைகளும் கேட்டுண்டு. அதனால் இத்தனை லீலைகள் பண்ணது எல்லாருக்கும் புரியணும். தன்னை பற்றி இந்த ரீதியிலையாவது புரிஞ்சால் போகும். ஆழ்வார் சொல்கிறார், உரி கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் நெறி கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துயர் கடிந்து. எத்தனையோ பேர் எத்தனையோ ஞானங்கள்லாம் இருக்கு. குறிக்கோள் ஞானங்களால் எனையூழி செய்தவமும், பல ஞானங்கள் பல வேதாந்த சாஸ்திரங்கள் கற்றுண்டு அவ எத்தனை எத்தனையோ பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நான் இதை தான் பண்ணேன், நான் லீலா அனுபவம் பண்ணேன், எனக்கு நல்ல க்ஷேமம் கிடைச்சிதுங்கிறார், மோட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி லீலையை அனுபவிக்கிறது தான் மகாபாரதம், லீலையை அனுபவிக்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம். பரீட்சித்து அப்படிங்கிற குழந்தைக்கு கிருஷ்ணன் உயிர் கொடுத்தது ஒரு ஆச்சரியமான லீலை. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை போய் காப்பாற்றுறான் அப்படின்னு பரீட்சித் மகாராஜனை அடிக்கடி சொல்கிறாங்க. மகாபாரத்தில் பார்க்கும்போது குழந்தை பிறந்தப்புறமும் அந்த குழந்தையை வந்து பகவான் வந்து காப்பாற்றினான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஒரு கறிக்கட்டையாக குழந்தை விழுந்துதான், அப்போ கிருஷ்ணன் தன்னுடைய பாதஸ்பர்சத்தினாலே காப்பாற்றினான். இப்படி
பல லீலைகள் பண்றதுக்காகவே கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு இருக்கும்போது கிருஷ்ணனுடைய அடுத்த லீலை ஒன்று இப்போ ஆரம்பம். ஒரு சமயம் அந்த அஸ்தினாபுரத்திலேயே கிருஷ்ணன் இருக்கும்போது கொஞ்சம் இப்படி மனசு கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தா, பக்கத்தில் இருக்கலாம் பார்க்குறா, கிருஷ்ணா நீ என்ன தியானம் பண்ற அப்படிங்கிற. ஏன் நான் தியானம் பண்ணக்கூடாதா? உன்னதான் எல்லாரும் தியானம் பண்றா, நீ யாரும் தியானம் பண்ணணும், நீ யாரையும் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னா, என்ன ஒருத்தர் தியானம் பண்ற அவரை நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. யாருன்னா சரதல்பங்கதோ பீஷ்மஹா, சரதல்பத்தில் பீஷ்மர் இருக்க, யுத்தத்தில் 10 நாள் கீழ் விழுந்தவர். இப்போ யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு, உத்தராயணத்துக்காக காலப்பிரதீட்சராக இருக்க அவர், உத்தராயணத்தில் பிராணத்தியாகம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சிருக்க. பீஷ்மருக்கு ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னு ஒரு வரம் இருக்கு, அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு அவர் மரணத்துக்கு போகலாம், அவர் இஷ்டம், அவர் அப்படி ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கார். மகாஜானியாக இருக்கிறவர் பீஷ்மர் தேர்லேருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னு லட்சமே ஞானம் விழுந்துருட்டு அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஞானி அவர், தரையில் விழாமல் சரங்கள்லாம் அவர் பிடிச்சிருக்கு, உடம்பு முழுக்க சரம் இருக்கிறபடினால அவர் தரையில் விழைச்சியே அந்த சரம் அப்படியே படுக்க மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் குத்திட்டு நிற்கிறது, தலை மாத்திரம் கவிடுறது கீழே, தலை தொங்குறது. பீஷ்மர் சொன்னார், அப்பா இந்த தலை தொங்கின்னு இருக்கு, இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னார். உடனே என்ன, ஒரு தலைகாணி 10 அடுக்கு தலைகாணி கொண்டு வரலாம் அப்படின்னு துரியோதனன் ஏற்பாடு பண்ணார். ஆனால் அர்ஜுனன் வந்து அங்கே ஒரு சரத்தை பிரயோகம் பண்ணி தலையை நிற்க வச்சான். உடம்பு முழுக்க சரத்துல தானே இருக்கு, அப்போ தலைக்கும் 2 சரத்தை வச்சான், தலை அங்கே இருக்கட்டும். பீஷ்மர் சிரிச்சார், இவன் எத்தனை ஞானம், உடம்பு மொத்தமும் சரம் இருக்கும்போது அங்கே மாத்திரம் என்ன தலையாளி வேண்டி கிடக்கிறது, எல்லா இடத்துலையும் என்னவோ அதுதான தலைக்கும் வேணும். அதனால ஒரு வீரனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிந்தை அது அர்ஜுனனுக்கு தான் இருக்கு. அப்படியே அவர் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு அவர் பேசாமல் இருக்க, அவர் இப்போ உத்தராயணம் நெருங்கின்றிருக்கு, அந்த காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க. அந்த சமயத்தில் பகவான் மனசில் தியானம் பண்ணுறார் கிருஷ்ணனை, மகா ஞானியானபடினாலே யோகிகள்லாம் அந்த காலத்தில் வந்து பகவானை கொண்டு வந்து நிறுத்துவாள் முன்னாடி, அப்படி இருந்தால் அவளுக்கு அந்த மோட்சம் கிடைக்கும். அதனால் கிருஷ்ணனை மனசால் தியானம் பண்ண கிருஷ்ணன் சொல்கிறார், மாம் தியாதி புருஷ வியாக்ரஹ தத்தோமே தத்வதம் மனஹா, அவர் என்னை தியானம் பண்ணுறதுக்கட்டும், நான் அவரை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தர்மபுத்திரட்ட சொன்னார், எல்லாரும் போங்கோ பீஷ்மர்கிட்ட போய் தர்ம உபதேசம் கேளுங்கோ, இனிமேல் தர்மத்தை சொல்கிறதுக்கு மனுஷால் கிடையாது, அதனால் எல்லாரும் போய் கேளுங்கோன்னு. எல்லாரும் போக கிருஷ்ணனும் கூட போகிறான். இன்னும் ஏற்கனவே பல ரிஷிகள்லாம் வந்திருக்கான், எல்லாருமா பீஷ்மர்கிட்ட உட்காரிச்சு பீஷ்மர் வந்து பல தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார். அதுதான் மகாபாரதத்தில் சாந்தி பருவம் அப்படின்னும் அனுசாசனிக பருவம் அப்படின்னும் இருக்கு, பெரிய பருவங்கள். மகாபாரத கதையெல்லாம் படிச்சுட்டு வரும்போது இந்த சாந்தி பருவம் அனுசாசனிக பருவம் வரைச்ச பட்டு மூடிடுவோம், அடுத்தது பார்த்தோம். என்ன கதை ஒன்றும் கிடையாது, அதில் தர்மோபதேசம் தான் நிறையா இருக்குது, அதனால் சின்ன வயசில் படிக்கச்ச அது பெரிய விஷயமாக தெரியாது, ஆனால் இப்போ பார்த்தா தெரியுது உண்மையில் அதுதான். மகாபாரதங்கிறது வெறும் கதை இல்லையே. மகாபாரதம் கேட்டேயான்னா, கேட்டேன்னா என்ன இருக்குது அப்படின்னா, அண்ணன் தம்பி இவன் ஒருத்தன் அடித்தான், அவன் அடித்தான், இவன் அடித்தான், இதுதான் கதைன்னு தெரியும். ஆனால் மகாபாரத்தில் விதுர நீதி இருக்குது, மகாபாரத்தில் யக்ஷ பிரஷ்னம் இருக்குது, மகாபாரதத்தில் மோட்ச தர்ம பருவம் வைஷ்ணவ தர்மத்தை எடுத்து சொல்கிற பாகம் மகாபாரத்தில் இருக்குது, நாராயணீயம் அப்படிங்கிற பாகம் மகாபாரத்தில் இருக்குது, பகவத்கீதை மகாபாரத்தில் இருக்குது, ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரமம் மகாபாரத்தில் இருக்குது, எல்லாமே மகாபாரத்தில் இருக்குது, சகல பாகவத தர்மங்களும் கொட்டி கிடக்கு. பிரம்மாணம் சிதிகண்டஞ்ச யாஸ்தான்யா தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தா நசேவந்தே எப்பியா பரிமிதம் பலம் அப்படின்னு, ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற தேவதையை சேவிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக சொன்னது மகாபாரதம். இப்படி பல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. பீஷ்மர் வந்து தர்மங்களையெல்லாம் உபதேசம் பண்ணார். அவ கேட்கச்ச முதல்ல தர்மபுத்தர் வந்து நிற்கிறார் இல்லையா, இவன் 4 பேர் வர, 5 பேர் வர, வயசான காலத்துலாம் பார்க்கறார்,
கண்ணை இடுக்கிட்டு பார்க்கிறார், யார் வந்திருக்கிறது? குழந்தைகள் எல்லாம். யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தோணல் அவருக்கு. அவர் தாத்தாவான அப்படின்னால நம்ம பேர குழந்தைகள் வந்திருக்கு கிட்ட கூட்ட, அவ கிட்ட வந்து கை கூப்பிட்டு இப்படி தலை குனிஞ்சிட்டு நின்றா அவர் கண்ணில் ஜலம் வந்தது. எத்திர தர்மசுதோ ராஜா கதா பாடிர் ருகோதரஹா கிருஷ்ணோ ஸ்திரீ காண்டிவம் சாபம் சுகிருத் கிருஷ்ணஸ்தோ விபத்து. தர்மபுத்திரட்ட சொல்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லோகத்தில் உங்களுக்கே பாண்டவர்களுக்கே லோகத்தில் கஷ்டம் நிறையா இருக்குன்னு சொல்லும்போது யாருக்கு தான் கஷ்டம் வராது? ஏன்னா தர்மபுத்திரர் மூத்தவர், தர்மம் தெரிஞ்சவர், அதர்மத்தில் ஒரு நாளும் அவருடைய சிந்தையே போகாது. ஆனால் அவருக்கும் கஷ்டம்தான் இருந்தது, அதை நினச்சி பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டால் நான் தர்மம் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே கஷ்டம் வருதுங்கிற நிறைய பேர், நிறைய பேருடைய கேள்வி என்ன கேட்டால் நான் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே அதர்மம் பண்ணலை, அந்நியாயம் பண்ணலை, எனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வருதே இது ஏன் அப்படின்னு கேட்குறா. பீஷ்மர் சொல்கிற ஆனானப்பட்ட தர்மபுத்திர காட்டும் நீ தர்மம் ஆனா, அவருக்கே கஷ்டம்தான் இருந்தது, அதை நினச்சிக்கணும். எத்திர தர்மசுதோ ராஜா கதா பாணிர் மிருகோதரஹா, நான் மகாபலவான், என்னுடைய பலம் என்னை ரட்சிக்கும் அப்படின்னு யாரும் கவலை யாரும் சொப்பனும் காண வேண்டாம். ஏன்னு கேட்டால் கதாபாணியான மிருகோதரன் பீமன் இருக்கானே அவனை காட்டில் பலவான் யாரும் கிடையாது, ஆனால் அவனும் கூட சபையில் தலை குனிஞ்சுட்டு தான் நின்றான், அவனும் பல கஷ்டங்கள்லாம் பட்டான். எனக்கு இந்த சாமர்த்தியம் இருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அர்ஜுனனை காட்டிலும் சாமர்த்தியமுடையவர்கள் யாருமே கிடையாது லோகத்தில், மகா சாமர்த்தியமா அஸ்திர சாமர்த்தியத்தில் அவனுக்கு மிஞ்சினது யாருமே கிடையாது. ஆனால் அவன் கதையை எடுத்து பார்த்தா மொத்தமும் துக்கப்பட்டுதான் தான் இருக்கு. ஒரு பெண்ணாக இருந்து பேடியாக இருந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கான், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருக்கான் பல இடங்களில். இப்போ இதெல்லாம் வச்சு பாருங்கோ, எத்தனை தர்மபுத்திரனே ராஜாவாக இருக்கார், கதாபாணியான மகாபலசான பீஷ்மனே தம்பியாக இருக்கான், அர்ஜுனன் மகாஸ்திர பிரபல் சாமர்த்தியமுடையவன் அவனே தம்பியாக இருக்கான், கிருஷ்ணனே கூட சகாவாக இருக்கான். இத்தனை இருந்தும் அவ கதையின மொத்தம் துக்கம் தவிர வேற இல்லை. கிருஷ்ணோஸ்திரி காண்டிவம் சாபம் சுகிருத் கிருஷ்ணா தத்தும் விபத்து தஸ்மாத் இதம் தெய்வதந்திரம் வியவஸ்ய பரத ரிஷபா. தர்மபுத்திரா, இனிமேல் நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய பிரபாவம்னு எதுவும் கிடையாது, எல்லாம் பகவான் நடத்துறது தான், அதனால் அவன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னார். இதுதான் முதல்ல ஆரம்பம். அதுக்கப்புறம் தர்மபுத்திர கேள்வியெல்லாம் கேட்குற, நிறைய பதில் சொல்கிற. ராஜ தர்மங்கள், மனுஷ தர்மங்கள், வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், ஆபத் தர்மங்கள், வைஷ்ணவ தர்மங்கள், விசேஷமான தர்மம் பாகவத தர்மங்கள், எல்லாத்த காட்டிலும் உத்தமமான தர்மம் கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா, எல்லா தர்மத்தை காட்டிலும் உத்தம தர்மம் எதுன்னு கேட்குற தர்மபுத்திர. உத்த தர்மம் எதுன்னு கேட்கல, உத்த தர்மம் எதுன்னு நீர் நினைச்சுன்னு இருக்க உண்மை நினைவில் சொல்லணும். தேவர திருவுள்ளம் என்னன்னா, சாஸ்திரம்லாம் சொல்ல வேண்டாம், தேவர திருவுள்ளம் சொல்லும், நான் அதை செய்கிறேன். ஆச்சாரியிட்ட நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன், எனக்கு அந்த சாஸ்திரம் வேண்டாம், இங்கே இப்படி இருக்குது அங்கே அப்படி இருக்கலாம் வேண்டாம், நீர் சொல்லுங்க நான் கேட்குறேன். அந்த மாதிரி தர்மத்தில் சிரேஷ்டமான தர்மம் எதுன்னு கேட்டால், அப்போது ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று இருக்குது, இது அதிருப்தம் இது சிரேஷ்டம் அது வேண்டாம், தேவர திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிக தமோ மதா, என் அபிப்பிராயம் என்னன்னு சொல்கிறேன். எத் பக்தியா புண்டரீ காட்சம் ஸ்தவை ரச்சே நரசதா, பக்தினாலே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுதான் வசந்த தர்மம் அப்படின்னு இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நாமகீர்த்தன தர்மத்தை எடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சகஸ்ரநாமத்தை சொன்னார். பகவானுடைய நாமங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் சகஸ்ரநாமம் சொல்ல கிருஷ்ணன் கேட்டு ஆமோதிச்சது தலையாட்டின்னு இருக்கா. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ரொம்ப பிரசித்தமான நாமங்கள் எல்லாம் எடுத்து சொன்ன. இப்படி மொத்த தர்மங்களையும் எடுத்து சொல்லி மெதுவாக சாந்தராகிற அந்த எந்த காலத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாரோ அந்த காலம் நெருங்கிடுது. அவருடைய வாக்கு எல்லாம் மெதுவாக குறைஞ்சி போயிடுச்சு, அதிகமாக பேச முடியாது அப்படிங்கிற நிலை, நேர இருக்கிறவாட முன்னாடி இருக்கிறவாட பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலை,
நிவிருத்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஹம். ஒரு இந்திரியமும் வேலை செய்கிறது குறைஞ்சிருது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வருமா. வாகிந்திரியம் குறையும், சக்ஷு இந்திரியம் குறையும், காது தான் கொஞ்சம் நிற்கும், பக்கத்தில் இருக்க பேசுகிறதெல்லாம் தெரியுமா, அது கொஞ்சம் மெதுவாக தான், அது ஆகாசம் மொழியும் என்ன, அது ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றில் இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்க ஜாக்கிரதையாக பேசணும். இவர் தான் கண்ணை மூடிட்டுருக்காரு அப்படின்னு பேசக்கூடாது, கண்ணை மூடிந்தால் கூட காது கேட்கும் அவருக்கு. அப்போது மெதுவாக அவர் ஒவ்வொரு இந்திரியமாக குறையும் போது மெதுவாக கண்ணடிக்கு பார்த்தா எதிர்க்க கிருஷ்ணன் நிற்கிறான். யோகிகள்லாம் கஷ்டப்பட்டு கிருஷ்ணன் முன்னாடி வரவழைக்கணும் பார்க்குறாள், ஆனால் இவருக்கோ கிருஷ்ணன் முன்னாடி நேரவே நிற்கிறார். அதை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து, எனக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக முன்னாடி வந்திருக்கானே இவன் அப்படிங்கிறத புரிஞ்சுண்ட. ஏதோ பாண்டவர்களை கூட்டுண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு வியாஜந்தான், அவளை கூட்டுனு வந்து எனக்கு முன்னாடி நிற்கணும், எனக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்கிறான் அப்படின்னு பார்த்து இந்த கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ற. திரிபுவன கமலம் தமால வர்ணம் ரவிகன கௌரவரம் வராம்பரம் ததானே வபுரலகுலாவிருதாலநாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மே நவத்யாம். அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்து மனசில் அப்படியே நிற்கிறது, இந்த ரூபம் இருக்கட்டும், என்னால் மறக்க முடியாத ஒரு ரூபம் இருக்கு. திரிபுவன கமலம் தமால வர்ணம், லோகமெல்லாம் ஆச்சரியப்பட முடியாத ஒரு ரூபம் எடுத்து பார்த்த சாரதியாக அர்ஜுனன் பேரில் முன்னாடி வந்து நின்றார். விஜய சகன், நான் கடைசியில் சேவித்த சேவை அதுதான். 10 நாள் யுத்தம் நடந்தது, பீஷ்மர் நித்தியம் யுத்தத்துக்கு வரும்போது நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு வருவார், பிரமாதமாக நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு. எதுக்காக இது அப்படின்னா, பெருமாள் சேவைக்கு போகிறாள், 10 நாள் பிரம்மோற்சவம் மாதிரி இருக்கு, பிரம்மோற்சவத்தில் எப்படி நல்ல வேஷ்டியெல்லாம் உடுத்தின்னு போகிறாளோ அந்த மாதிரியாக. இவரை பொறுத்த வரைக்கும் யுத்தங்கிறது கிருஷ்ணன சேவை, கிருஷ்ண சேவை. முன்னாடி அர்ஜுனன் வந்து நிற்க போகிறான், அர்ஜுனுக்கு முன்னாடி பார்த்த சாரதியாக கிருஷ்ணன் வந்து நிற்க போகிறான். அப்போ அந்த ரூபம்தான் எனக்கு. கிருஷ்ணனும் முதல்ல பீஷ்மர் முன்னாடி வந்து நின்ற உடனேயே எப்படி இருக்குன்னு கேட்பான். எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டால், என்னுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதை இவர் அனுபவிக்கணும். வபுர் அலக குலா விருத்தானாப்ஜம், அப்படி லோகம் முழுக்க திரிபுவன சுந்தர் லோகம் முழுக்க மயக்கக்கூடிய ஆச்சரியமான ரூபம் அன்னைக்கு இருந்தது. யார் யாரோ என்னென்னமோ சேவை சேவிக்கணும்னு ஆசைப்படுறா. சுவாமி தேசிகனும் கிருஷ்ணனை சேவிக்கும் போது அதராகிது சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர புஞ்சமாலாக ஹரிணீல சிலா விபங்க நீலாக அப்படின்னார். 6ம் உற்சவத்தில் வேணுகோபாலன் திருக்கோளம் தான் இப்போ இந்த நோட்டீஸ்லேயும் எடுத்து தான் போட்டிருக்கான். ஆச்சரியமான சேவை, புல்லாங்குழலோடு கூட சங்க சக்கரத்தோடு கூட கிருஷ்ணன் சேவை சாதிக்க சில சமயம் இப்படி சேவை சாதிப்பான். தலையில் மயில் பீலி, பல விதமான ஆபரணங்கள், ஆச்சரியமான ஒரு பீதாம்பரம். சுவாமி தேசியன் சொன்ன பிரதிபா சந்து மம, இன்னைக்கு சேவை கொடுக்கறது போறாது, மம அந்திம பிரயாணே, கடைசி நாள் இந்த சேவை வரணும்ன்ற. இந்த 6ம் உற்சவ சேவை இருக்கு இல்லையோ, இது நான் போகும்போது அந்திம பிரயாணத்தில் அப்போ எனக்கு இந்த சேவை வரணும், நீ முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இல்லையா. அந்த மாதிரி இப்போ பீஷ்மர் சொல்றார், இந்த சேவை இருக்கட்டும், அன்னைக்கு பார்த்த சாரதியாக கையில் ஒரு சாட்டையை கையில் எடுத்துட்டு அர்ஜுனன் முன்னாடி வந்து நின்றே, அது ஒரு அழகான சேவை. 10 நாளாக நான் அதை சேவிச்சுருந்தேன், அது எனக்கு வேணும். யுதி திரகரஜோ விதும் ரவிஸ்வ கச்சலலித ஸ்ரம வாரி அலங்கிருதாஸ்ய மம நிசித சதைஹி விபித்யமான த்வஜி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. பார்த்தால் வரைச்ச பளபளபளன்னு வருவான் கிருஷ்ணன், பீதாம்பரம் இருக்கும், நல்ல பிரகாசம் இருக்கும். சாயங்காலம் பார்த்தோம்னா கருட சேவையில் திரும்பி வர மாதிரி வாடிட்டு தான் வருவார். அப்போது உடம்பு முழுக்க புழுதி, குதிரைகளுடைய புழுதி மொத்தமுமே, அங்கங்கே அஸ்திரங்கள் எல்லாம் பட்டிருக்கும், உடம்பு முழுக்க வேர்வையாக இருக்கும், அதை பார்க்கணும்னு ஆசை. கார்த்தால பெருமாள் ஜெயிச்சுட்டு போகலாம் மூலியம், ஆனால் பீஷ்மருக்கு சாயங்காலம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. இன்னும் திரும்புகால் பார்க்கணும்னு ஓடி வரா, நிறைய பேர் கார்த்தால புறப்பாடு சேவிக்கிறார், சாயங்காலம் திரும்புகாலும் சேவிக்கணும்னா. அந்த மாதிரியாக
கிருஷ்ணனுடைய திரும்புகால் மாதிரி கிருஷ்ணன் யுத்தம் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் அர்ஜுனன் சொல்லி அப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் பீஷ்மரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இப்படி தேர ஓட்ட, அப்போ அவரை பார்த்து அவன் ஆச்சரியம் என்னன்னா புழுதி அலைந்த பொன்வேணி அப்படிங்கிற பெரியாள் யசோதை பிராட்டி சொல்றாளாம், காத்தால கண்ணனுக்கு நல்லா அலங்காரங்கள்லாம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் எடுத்து நல்லா உடுத்தி விட்டு மேலே தலையெல்லாம் நல்லா வாரி விட்டு பின்னி அதுக்கு பூவெல்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு மயில் தொகையை வச்சு அதை முடிஞ்சு மயில் தொகையை கட்டி வச்சு ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ போ அப்படின்னு அனுப்புகிறான். எங்கன்னா மாடு மேய்க்கிறதுக்கு இத்தனை அலங்காரம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இல்லை மாடு மேய்க்கிறதுக்கு இத்தனை அலங்காரம், இப்போ நல்லா இருக்கு ஆச்சரியமா இருக்கு. சாயங்காலம் திரும்பி வரும்போது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்திரனை போல் வரும் ஆயர் பிள்ளை அப்படிங்கிறான். எத்தனை அழகாக வராங்க என்னை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஓடி வாங்குவோம் அப்படின்னா, உடம்பு முழுக்க புழுதியோடு இருக்கு, தழைகளும் தொங்கலும் ததும்பி இப்பொழுதும் தன்மை எக்கம் மத்தளி தாழ்பீழி குழைகள் குழல்களும் கீதவும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகிற கூட்டம் கண்டு ஒரு கும்பலோடு கூட வரானா. அப்போ பார்த்து எத்தனை ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணன் வந்த உடனே ஆத்துல அவனை கூப்பிட்டு ஆனந்தினம் பண்ணி, என்னடா உடம்பு முழுக்க இவ்வளோ புழுதியா இருக்கே அப்படின்னா, என்ன மாடு மேய்ச்சா புழுதி வராமல் என்ன வரும் அப்படின்னா, பூனை தொழுவினில் பூக்கும் புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் பாஸ்திரிமர் ரொம்ப அழகா இருக்கடா, அவருக்கு இந்த புழுதி கூட நல்லா தான் இருக்கு, கர்த்தால தொடச்சி விட்டு வாரி விட்டு அனுப்பிடுதும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, சரி இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னா, உடம்பெல்லாம் அவரே தினம் எடுக்கும், ராத்திரி வேலையில் தூங்க முடியாது, புழுதி உடம்புல இருந்தால் என்னத்துக்காகும், காணப்பெரிது முகப்பன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆகையிலும் கண்டாரு பழிப்பர் பார்க்குறவெல்லாம் பரிகாசம் பண்ணுவான், என்னடா அவரே அழுக்கா விட்டுட்டா உங்க அம்மா அவனை குளிப்பாட்டுறது இல்லையா அப்படின்னு. நான் எத்தனையும் இல்லாதாய் குளிக்க வானா, மஞ்சனமாட வாராய் குளிக்கிறதுக்கு வானா, வரல ஓடி போயிட்டு இருக்கான், இப்படி பிடிச்சி அவனுக்கு குளிப்பாட்டுறதுக்குள்ள படாத பாடு, இப்படி அந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் ஓடி, ஏண்டா அவனுக்கு வெக்கம் இல்லை, இந்த மாதிரி ஒரே அழுக்கோட நிக்கிறிய பார்த்தா எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாளே அப்படின்னா, அவன் பரிகாசம் பண்ணுறான் உனக்கு வெக்கம் இல்லை அப்படின்னா, அம்மா பார்த்து பரிசு உனக்கு வெக்கம் இல்லை அப்படிங்கிற அம்மா பார்த்து. நப்பின்னை காணில் சிரிக்கும், அடுத்து ஒரு பிரம்மாஸ்தம் பிரயோகம் பண்ணான், இந்த மா நப்பின்னை இருக்காளே உன்னை இப்படி பார்த்தா சிரிப்பான் அப்படின்னா, உடனே ஓடி விடுறாங்க. மாணிக்கமே என் மணியே மங்கு ஜனமாட நீ வாராய் அப்படின்னு, அன்னைக்கு யசோதை எந்த புழுதி அடைந்த பொன்மேனி அப்படின்னு பார்த்து கொண்டாடினாலும், அதே மாதிரி பீஷ்மர் இன்னைக்கு கொண்டாடுற புழுதி அடைந்த பொன்மேனி அது பசுமாட்டனுடைய புழுதி, இது யுத்தத்துல குதிரைகளுடைய புழுதி. யுதி துரகரஜோ விதும் ரவிஸ்வ கச்சமிவிருத சிரம வாரி அலங்கிருதாசி, முழுக்க வேறு முகத்தில் தெரியறதான் வேறுவே இல்லாம், கிருஷ்ணனுடைய திருமேனியில் கூட வேறு தெரியுமா, அப்ராகிருதமான திருமேனி ஆச்சேன்னா இதுலேயே அர்ச்சாவதாரத்திலே தெரியறதுங்கிற அந்த திருமேனி இருக்கட்டும், அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் வரும்போது வேறு தெரியுது. குதிரை வாகனத்தில் ஸ்ரீரங்கத்தில் வையாளி நடக்கும், வையாளி முடிஞ்ச உடனே பெருமாளுக்கு விசிறி வீசுவான், இல்லைங்கடா திருமேனியில் வேர்வு இருக்கு, பார்த்தா வேர்வு இருக்கு, நிஜமாவே வேர்வு மம நிசீத சரைஹி விபித்தியமான துவச்சி விலசது, இத்தனை பக்தியோடு இருக்கிறவர். அப்போ கிருஷ்ணன் வரும்போது யுத்தத்தின கிருஷ்ணன்கிட்ட புஷ்பத்தை சமர்ப்பித்து சேவிக்கணும் முடியும், இவர் அவர் சொல்கிறார் நான் என்ன புஷ்பம் சமர்ப்பித்தேன் அப்படின்னா, சரம் தான் சமர்ப்பித்தேன், சரண பூச்சரம் இல்லை என்னுடைய சரம் அஸ்திரங்கள் சமர்ப்பித்தேன், அவனுடைய திருமேனியில் பல அஸ்திரங்கள் சமர்ப்பிச்சு யுத்தத்தில் இதுதானே. பீஷ்மர் அஸ்திர பிரயோகம் பண்ணும்போது இது பகவானுக்கு போய் சேரட்டும் தான் கொடுக்குறேன், அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தர்மம், யாகம் இப்படி ஒரு தர்மமோ இந்த மாதிரி யுத்தம் பண்ணுறதும் ஒரு தர்மம், இந்த தர்மத்தில் பகவானுக்கு அஸ்திரம் தானே சமர்ப்பிக்க முடியும், அதனால் சமர்ப்பியாமின்னு தான் சமர்ப்பிக்கிறேன், அதையும் அதுவும் பார்த்தா அழகாக தான் இருக்கும். விபித்தியமான துவச்சி புண்ணு இருக்கும் உடம்புல, உன்னோடு கூட பெருமாளுடைய சேவை. கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, அன்னி ஒரு நாள் ஸ்திதவதி பரசைலிகாயு ரக்ஷணா கிருதவதி விஜயசகே ரதிர்மமஸ்து,
அர்ஜுனன் சொன்னான், முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணா இந்த சேனையை கொண்டு போய், இந்த ரத்தத்தை கொண்டு போய் ரெண்டு சேனைக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்து. இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கல. மகாபாரதம் யுத்தம் ஆரம்பிக்கச்ச ஆச்சரியமா இருக்கும். முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கச்ச தர்மபுத்திரர் வந்து தேர்லேருந்து இறங்கி பீஷ்மரை பார்க்க போனார். உடனே எல்லாரும் பேசினா, இவர் எதுக்கு தேர் ஒட்டி இறங்கி போற அப்படின்னா, கௌரவர்கள் துரியோதனன் சொன்னா, பட் தர்மபுத்திர வரப்பான் பீஷ்மர் கிட்ட இன்னும் கூட பயந்து கிடக்கார். அவர் சமாதானம் பேசுறதுக்கு வந்திருக்காரு. பீஷ்மர் கிட்ட வந்து இப்ப வந்து சமாதானமா போயிடலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்க, பயந்தாங்குழி அப்படின்னா, இப்படி அவர்கள்லாம் பேசிட்டு கச்ச நேரம் பீஷ்மர் கிட்ட வந்து தர்மபுத்திர கை கூப்பி நமஸ்காரம் பண்ணார். அபிவாதியே அப்படின்னார். பீஷ்மர் அப்படின்னா ஜெய விஜயி பவா அப்படின்னா, அதை வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது பெரியவாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா நல்லது இல்லையோ. இவர் பிதாமகராகவும் குருவாகவும் இருக்கிற அப்படின்னா, அடுத்து துரோணாச்சாரியர் கிட்ட போய் அவரை போய் சேவிச்சார். அவர் ஜெய விஜய் பவா அப்படின்னார். ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கணும்னு போறேன். அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து இந்த சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயா அப்படின்னு ரெண்டு சேனைக்கு என்னுடைய என் ரதத்தை கொண்டு போய் நிறுத்துன்னுட்டான். ஆனால் இதை கேட்டு பீஷ்மருக்கு தூக்கி வாரி போட்டு இவர் பேசுறதை கேட்டுட்டு அர்ஜுன் என்ன நினைச்சுருக்கான், ஏதோ கிருஷ்ணன் வந்து நான் சாரதியாக வந்து நிற்கிறேன் உனக்கு தேரோட்டுறேன் அப்படின்னா, உடனே என்ன பண்ணலான்னா, நீர் என்ன பண்ணுறீரோ அதை பண்ணணும், பேசாமதான் இருக்கணும். சாரதினா சாரதியாகவே பாவிச்சு, இவன் தன்னை தேராளியாகவே பாவிச்சு அழகாக சொல்றார் சுவாமி தேசிகன், தன்னை ரதி அர்ஜுனனை ரத்தியாக்கி தன்னை சாரதியாக்கி, அர்ஜுனை தேரில் உட்காத்தி வச்சு இவன் சாரதியாக இருக்க. அர்ஜுனன் தெரிஞ்சவன் கிருஷ்ணன் கிட்ட போய், கிருஷ்ணா நீ என்ன சொல்லு, அடுத்து என்ன பண்ணலாம், எனக்கு என்ன தோன்றது, அந்த ரெண்டு சேனைக்கு நடுவில் தேரை கொண்டு வைக்கலாம் அப்படின்னு தோன்றது, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். இவன் அந்த கார் டிரைவருக்கு கட்டளை இடுற மாதிரி கட்டளை இடுறான், நீ ரெண்டு சேனைக்கு நடுவில் கொண்டு போய் இருத்து அப்படின்னு. யார் யாரை கட்டளை இடுறது? என்ன அர்ஜுனன் இப்படி நினைச்சிட்டானே, கிருஷ்ணன் என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு பீஷ்மர் பார்த்தார். ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, இவன் சொல்கிறத கேட்கறது தான் தம் வாழ்க்கையிலேயே பெரிய தர்மம் அப்படின்னு நினச்சிண்டு, இதுதான் நமக்கு பெரிய ஆனந்தம் அப்படின்னு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக, சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரையோர் பலையோர் ரதம் நிவேசிய ஸ்திதவதி பரசைனிகாயு ரக்ஷணா கிருதவதி விஜய சகே. அர்ஜுன் சொன்னதை கேட்ட உடனே அடுத்த க்ஷணம் இதுக்காக காத்துருக்கா மாதிரி சிரிச்சிந்தே வந்துட்டான். உடனே தயாரை கிளப்பிட்டு அவன் சொல்றான், நான் செய்யணும், அதுதான் எனக்கு ஆனந்தம் அப்படிங்கிறான். நேர அந்த தேரை கொண்டு வந்து நிறுத்தி அப்படி தேர்ல எழுந்து நின்றான். நேர பரசேனிகங்களை பார்க்கறான். கௌரவாதிகள் மொத்த பேர் இப்படி பார்க்கிறானா, அவன் பார்த்த ஒரு பார்வை இருக்கொள்ளியோ அதிலே அவர்கள் ஒழிந்து போது மொத்த பேரும். அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்துடுது, ரெண்டு அட்டாக் வந்துடுத்த வாழ். இது முதல்ல எழுந்து நின்று பார்த்தாங்க, பரசைனிகாயு ரக்ஷணா கிருத்தவதின்னு எழுந்து நின்று ஏன் பார்க்கறான் அப்படின்னா, துரியோதனன் அப்படி பார்க்கறான். அடுத்து துஷாசனை பார்க்கறான். துரியோதனன் துஷாசனத்தை கேட்கறான், என்னடா இந்த கண்ணன் வந்து இப்படி எழுந்து பார்க்கறானே, பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னா, துஷாசனம் சொன்னா, பயப்படாத, எதுக்கு பயப்படுறது, விவஸ்தை இல்லையா, கண்ணன் என்னமோ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நான் இந்த யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க போறதில்லை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியாச்சு. அப்படி இருந்துச்சு உனக்கு எதுக்கு பயம் அப்படின்னா, துரியோதனன் சொன்னான், அதுதான் பயமா இருக்கு, என்ன மாயம் பண்ண போறானோ தெரியல, இவன் ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்லை போல இருக்கு, இவன் ஆயுதம் எடுக்காமல் என்னென்ன மாயங்கள்லாம் காம்பிக்க போறானோ என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படிங்கிறான். ஆனா கிருஷ்ணன் அதுதான் பார்க்கறதே உண்மையிலேயே. துரியோதன் பார்த்ததுக்கு அர்த்தம் என்னது இல்லையோ, துரியோதனா இத்தனை நாள் நீ என்னென்ன சூழ்ச்சி பண்ணி இவர்கள் மொத்த பேரையும் படாதபாடு படுத்தின, உன் காரியம் முடிஞ்சு போயிடுது, இனிமே நான் ஆரம்பிக்கிறேன், என்னுடைய மாயம் ஆரம்பம், இதை பார், வேடிக்கை பாரு, என்ன நடக்க போகுதுன்னு பாருந்தான் பார்க்கறான். சுழலை பெரிதுரை துச்சாதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியன் கையனே அச்சோ அச்சோ அப்படின்னார் ஆழ்வார். கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும்
சுழலை பெரிதுடை துச்சோதனி, துச்சோதனா துரியோதனன் அர்த்தம். எத்தனை ராஜாக்கள் இருக்கும் போது அப்படி எழுந்து நின்று துச்சோதனன் துரியோதனை பார்க்க அழலை விழித்தானே, பார்வையிலேயே அவன் பொடியாயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பாஞ்சஜன்ய பிரணாதம் ஒன்று பண்றான் அர்ஜுனன் சங்கநாதம் பண்ண. கிருஷ்ணனும் வந்து ததஸ்வேதைர் கயிர் யுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவஸ்தைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு. பாஞ்சஜன்யத்தை கிருஷ்ணன் நாதம் பண்ண சகோஷா தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயா நிவ்யதாரயத்துங்கிற அந்த கோஷத்தை கேட்கச்சியே துரியோதனுடைய ஹிருதயம் பிளந்துருத்துன்னு அர்த்தம். இது ஒரு ஹார்ட் அட்டாக், ரெண்டு அட்டாக் ஆகிடுது. மூணாவது அட்டாக் என்ன ஆகும் நமக்கே தெரியும், டாக்டரே அதான் சொல்கிறார். ரெண்டு அட்டாக் ஆகும், மூணாவது அட்டாக் ஆகுது. மூணாவது தான் அர்ஜுனன் கொடுக்கணும். இப்படியாக அதை நினச்சி பார்க்குறார் பீஷ்மர். அன்னைக்கு அர்ஜுனன் சொல்ல உடனேயே தேரை கொண்டு வந்து முன்னாடி நின்று அந்த துரியோதனனை அழலை விழித்து பார்த்தான் இல்லையா, அதை பார்த்து பீஷ்மர் ஆனந்தப்படுறார். என்ன மாயங்கள்லாம் பண்ணுறான், இப்படி இருக்கான் கிருஷ்ணன்னு அதுக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணார். அந்த ரூபத்தை நான் நினச்சி பார்க்குறேன், அழலை விழித்தானே அச்சோச்சோ ஆழியம் கையனே அச்சோச்சோன்னு பெரியாழ்வார் மாதிரி பாடுறேன். பெரியாழ்வார் பாடுறதா இவரும் பாடுறேன். பாகவதத்தில் இருக்கிறதெல்லாம் பெரியாழ்வார்கிட்டையும் இருக்கு மொத்தமுமே. ஸ்வநிகமம் அபகாயம் அற்பதிஜாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணோத்யயா சலத்குஹு. அடுத்த ஒரு கதை ஆச்சரியமான கதை சொல்கிறார். ஹரிரிவகந்துமிபம் கதோத்தரியஹ. மகாபாரத யுத்தத்தில் மூணாம் நாள் ஒரு ஆச்சரியம் நடந்தது. மகாபாரத யுத்தத்தில் முதல் நாள் வந்து கௌரவர்கள் கை தான் ஓங்கியிருந்தது. பாண்டவர்களுக்கு அன்றைக்கி பெரிய நாசம் வந்து நிறைய சைன்யத்தில் நிறைய பேர் போயிட்டான், அவர்கள் கஷ்டத்தோடு போனான். ஆனால் ரெண்டாம் நாள் யுத்தத்தில் வந்து என்னாச்சுன்னு கேட்டால் கௌரவர்கள் குறைஞ்சி போயிட்டான், பாண்டவர்களுக்கு பலம் அதிகமாகிடுது. இந்த முதல் நாள் இருந்தது பார்த்து துரியோதனன் என்ன பண்ணால், சரி நம்ம கட்டாயம் ஜெயிச்சிருவோன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ரெண்டாம் நாள் டவுன் ஆகிட்டான். இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் மாத்திரம் இல்லை, கோபம் வந்துடுத்து. அவன் நேராக போய் பீஷ்மர்கிட்ட போய் சண்டை போட்டான், துரோணர்கிட்ட போய் சண்டை போட்டான். நீங்கள்லாம் ஒழுங்காக யுத்தம் பண்ணுறது கிடையாது, நீ என்ன யுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியா? இல்லை சொல்லிக் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு பாண்டவர்கள்கிட்டவே ஒரு பட்சம் மனசில், பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு யுத்தம் பண்ணுறோம், அப்படி இருந்தால் நாம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டான். பீஷ்மர் சொன்ன, அப்பா நான் வந்து உனக்காக தான் யுத்தம் பண்ணுறேன், அதனால் என்னுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் நன்னா யுத்தம் பண்ணுவேன். ஆனால் ரெண்டு விஷயம், யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனா கேட்காத, நான் ஜெயிக்க மாட்டேன், பாண்டவர்கள் தான் ஜெயிப்பேன். ஏன்னா அங்கே தான் தர்மம் இருக்கு. எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா எத்த பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதிகின்னு இருக்கோல்லையோ, கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணனை அனுசரித்து பார்த்தன் இருக்கான், அங்கே தான் ஜெயிக்க. ரெண்டாவது விஷயம், சந்தேகப்படாத, என்னுடைய பாவத்தில் நீ சந்தேகப்படாத, நான் கட்டாயம் பூர்த்தியாக யுத்தம் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் யுத்தம் பண்ணுவேன், அதுலேயும் நீ சந்தேகப்படுவ, ஏன்னா எனக்கு இது தர்மம், இது இந்த தர்மத்தில் நான் எந்த குறவும் வைக்க மாட்டேன். ஆனால் நீ சந்தேகப்படுறது தப்பு அப்படின்னா, பின்னையே இன்றைக்கி நாம் தோக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கின்னு இல்லை இன்றைக்குமே நமக்கு தோல்விங்கிறது வரத்தான் வரும் அப்படின்னா, துரியோதனுக்கு அந்த விஷயம் புரியல. நான் அப்படி கூட ஒன்று இருக்குமான்னு அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்னா நீ நல்லா பூர்த்தியாக யுத்தம் பண்ணி அந்த கிருஷ்ணன் பண்ணுற மாயத்துக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா, உனக்கு என்ன கிருஷ்ணன் தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானோ இல்லையோ, அப்போ என்ன கவலை அப்படின்னா, அவன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே தவிர அவன் சொல்கிறது வேற செய்கிறது வேற ஏதோ ஒன்று ஒன்றா இருந்துட்டுருக்கு. அவன் நம்ப முடியல அவன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், வாஸ்தவம் தான். ஆனால் அவன் ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்லை போல இருக்கு அப்படின்னா, நீ கவலைப்படாத, நாளைக்கு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அவனை, நாளைக்கு நான் பண்ணுற யுத்தத்தில் கிருஷ்ணன் வந்து கட்டாயம் ஆயுதம் எடுக்கிறான், அவன் பயந்து போய் ஆயுதம் எடுக்கணும், அந்த மாதிரி நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கணும், நாளைக்கு பார் நேரில் பார் அப்படின்னா, மறுநாள் அதே மாதிரி கோரமான யுத்தம் பண்ண பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு திறமை போகாது, இன்னும் நன்னா காமிக்கணும், இன்றைக்கி நீ அவுட் ஆஃப் ஃபார்மாக இருக்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது, நீ உன்னுடைய பிரயோ உன்னுடைய சாமர்த்தியம் மொத்தத்தையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டி தூண்டி விடுறார். ஆனால் என்ன பண்ணாலுமே பீஷ்மருடைய கை தான் ஓங்கி இருக்கு, அர்ஜுனுடைய கை தாழ இருக்குது. இப்படியே விட்டால் பீஷ்மர் சைன்யத்தை மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுவார், கடைசியில் அர்ஜுனையும் தோக்கடிச்சுடுவார்,
அப்படியே விடக்கூடாதுன்னு கிருஷ்ணன் பார்த்து என்ன பண்ணான், தேர்லேருந்து சட்னு கீழே இறங்கி குதிச்சு பீஷ்மரை நானே சம்ஹாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக கையில் நினைச்சின்ற உடனே சக்கராயுதம் வந்துட்டு அந்த சக்கரத்தை கையில் எடுத்துட்டு பீஷ்மரை ஒன்னாலும் ஒன்ன நம்பி இனிமேல் பிரயோஜனம் கிடையாது, எனக்கு வேண்டியது எல்லாரையும் காப்பாற்றணும், ஒன்ன நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக சக்கராயுதத்தை எடுத்துன்னு கீழே இறங்கி தேர்லேருந்து போயிட்டு தேர்ல இருந்தோம் அப்படி வர அர்ஜுன் குதிச்சு மறுபடியும் பின்னாடியே தொடர்ந்து வேகமா ஓடி வர பீஷ்மர் என்ன பண்ணார்னா கிருஷ்ணன் அதை பார்த்த உடனே ஏன் ஆஹா அப்படின்ட்டு தன்னுடைய வில்லெல்லாம் கீழே போட்டு ஏஹி ஏஹி புண்டரீகாட்சா புண்டரீகாட்சா வா வா நான் காத்துட்டு இருக்கேன், உன்னுடைய சக்கராயுதத்தினாலே என்ன சம்மாரம் பண்ணலாம், எனக்கு அதோட பெரிய பாக்கியம் இது, யுத்தத்துல ஒரு க்ஷத்திரியன் கதைதான் வேணும், யுத்தம்னாலே வீரமரணம், அதுல நீ வந்து உன் சக்கராயுதத்தினால என்ன கொள்றதுன்னா எனக்கு அதை காட்டுல பெரிய பாக்கியம் இல்லை, ஆஹா இன்னைக்கு கொடுத்து வச்சேன் நான் அப்படின்னு சொல்லி வா 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 கிட்டவா இன்னும் கிட்டவா அப்படின்னு புண்டரீகாட்சா ஏஹி ஏஹி அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ண அர்ஜுன் விடுவிடுன்னு ஓடி வந்து கிருஷ்ணன் காலில் விழுந்து வேண்டாம் எதுவானாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீ ஆயுதத்தை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட மறுபடியும் கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு போறான். அங்கேருந்து திரும்பி வரும்போது கதோத்தரியா ஹரிரிவ கந்துமிபம் கதோத்தரியா, ஒரு சிம்மம் யானையை புழக்கிறதுக்கு வர மாதிரி வரானா, அந்த மாதிரி ஒரு நடையில வரான், அந்த நடையில உத்திரியம் பறந்து போய் அந்த தேர்லேயே போய் விழுந்துருத்து, உத்திரியம் போனது கூட கவலைப்படாம நேரம் வந்துட்டானா அந்த தேர்ல அது இருந்து காத்திரம் பறந்து வரைச்சா அந்த உத்திரியம் அங்கே இருக்கிறத பார்த்தானா என்ன உத்திரியத்தை இங்கே எதுக்காக வச்சுட்டு போயிருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னா, நான் போகலை திரும்பி ஒருவேன்னு அர்த்தம், சீட் போட்டு போகிறாள் பஸ்ஸில் அந்த மாதிரியா நான் போயிட்டேன், எல்லாரும் போயிட்டு நான் தேர்லேருந்து இறங்கிட்டேன் அப்படின்னா திரும்பி இந்த தேர்லேயே வந்து உட்காருவேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக, அது மாத்திரம் இல்லாமல் அப்படி அப்படி அந்த வேகத்தில் எப்படியானா கஜேந்திர ரட்சணத்தில் கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம் அப்படின்னு சொல்லும்போது அதி வேகமாக கருட வாகனத்தில் பெருமாள் வேகமாக ஏறி வரும்போது அப்போ உத்திரியங்கள்லாம் அப்படியே காற்றுல பறந்து நிற்கிறதா, ஆயுதங்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் அப்படியே இருக்கான், இது என்ன அப்படின்னு யாருக்கும் புரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது அதி வேகமாக அரைக்குலைய தலைக்குலைய பகவான் வேகமாக ஓடி வந்தான். பகவத ஸ்வர ஐயே நமஹ அப்படின்னார் பட்டர் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேகம் அந்த பீஷ்வரை கொள்றதுக்காக. இப்படி வரதை பார்த்து பீஷ்வர் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சு பார்க்குறார், இப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது, இத்தனை நாளாக புரியாத ஒரு கேள்விக்கு பதில் இப்போ கிடைக்கிது, எதுக்காக கிருஷ்ணன் வந்து அன்றைக்கி என்னை கொல்லணும்னு வந்தான், சரி வந்தால் கொல்லிருக்க வேண்டியது தானே, ஏன் கொல்லாமல் திரும்பி போயிட்டான், சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணிருக்கு சக்கரனும் கையில் வந்திருக்கு பிரயோகம் பண்ண வேண்டியது தானே, ஏன் போனான் அப்படின்னா கிருஷ்ணன் வந்தது அர்ஜுனுக்காக இல்லை எனக்காக, என் வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக, கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு பிரதிஜை பண்ணேன் இல்லையா, அந்த எம் வார்த்தையை சத்தியமாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் இல்லட்டா அவனால் முடியாத காரியம் என்ன, கிருஷ்ணனால் எது முடியாது, பீஷ்மர் போய் சொன்னார் அப்படின்னு இருக்கக்கூடாது, மகாஜானி மகாபக்தர் அவர் போய் சொன்னார்னு பெயர் இருக்கக்கூடாது, அதுக்காக ஸ்வநிகமம் அபகாய தன்னுடைய சங்கல்பத்தையும் மாற்றிட்டான். இப்போ ரெண்டு இருக்கு, பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கார், கண்ணனை அஸ்திரம் எடுக்க வைக்கிறேன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன், கண்ணன் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கான் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு, இப்போ கண்ணன் தன் பிரதிஜையை காப்பாற்றணும்னா நான் பொய் சொன்னதாகிடும், என் பிரதிஜையை காப்பாற்றுறான் அப்படின்னா அவன் சொன்னது பொய்யாயிடும், அப்போ பீஷ்மர் சொல்கிற சொன்னிக்கமாக போகாய தன்னை பொய்யன் அப்படின்னு யாராவது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், கிருஷ்ணனை பார்த்து கேட்குற கிருஷ்ணா நீ இப்படி வந்துட்டியே உன்னை பொய்யன்னு சொல்வாளே அப்படின்னா சொல்லட்டுமே நான் பிறந்த நிலையிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கான், இன்றைக்கி வந்த பெயர் இல்லையே எனக்கு நான் பொய்யங்கிறது, இது ஆதினாலாக எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பெயர், ஏலாம் மேலால் ஏலாம் பொய்களுரைப்பானே இங்கே போல கண்டீரே அப்படிங்கிறார் ஆண்டாள், இந்த ஒரு பையன் ஒன்று போயின்னு இருக்குமே பொய் சொல்லிகிட்டே போயின்னு இருக்குமே அந்த பையனை பார்த்தீங்களா, அதான் அவனுக்கு சொரூப நிரூபகம் கிருஷ்ணனுக்கு, ஓயாத பொய் மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே, இங்கே பார்த்தங்களானா மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறுகண்ணும் மேலா பெண் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு பதில் சொல்கிறான். அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சொல்லட்டும், ஆனால் பீஷ்மர் போய் சொன்னான்னு இருக்கக்கூடாது அது எனக்கே பொறுக்காது, அதனால் கிருஷ்ணன் தன் பிரதிஜையை மீறி பீஷ்மரை சத்தியமாக்கிறதுக்காக வந்தான் அப்படிங்கிற உண்மை இப்போ தெரியறதா இப்போ ஸ்லோகம் பண்ணுற, திருத்தரணோத்யலத்குஹரிவகந்துமிபம் கதோத்தரீயா இப்படியாக பல ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி
கிருஷ்ணன் அப்படியே சேவிக்கிறார். யோகியெல்லாம் அந்திம காலத்தில் யாரை கஷ்டப்பட்டு மனசில் நிறுத்துவாளோ அந்த கிருஷ்ணன் முன்னாடி நேரம் வந்து நிற்க பல ரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே பீஷ்மர் கிருஷ்ணனை சேவிச்சுட்டே பிராணத்தியாகம் பண்ணார் அப்படின்னு சரித்திரம். இவர்கள்லாம் பாண்டவர்கள்லாம் அவருக்கு வேண்டிய தர்ப்பணாதிகள் என்னவோ எல்லாத்தையும் மொத்தத்தையும் பண்ணார். ராஜபரிபாலனும் தர்மபுத்திரர் பண்ணிட்டு இருக்கார். ஆச்சரியமாக விதுரஹா தீர்த்த யாத்ராயாம் மைத்ரேயாதாத்மனோகதிம் ஞாத்வாகாது ஹாஸ்தினபுரம். விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு இருந்தார். அவர் இந்த யுத்தத்தில் கலந்துக்கல. தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு மைத்ரேயர்கிட்ட சில உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு அவர் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வர அவர் மனசு முழுக்க கனத்து இருக்கு. மைத்ரேயர் பண்ண உபதேசம் என்னங்கிறது வரப்போகுது, இனிமே வரப்போகுது, பாகவதத்திலே வரும். அதனால் அதை கேட்டு விதுரர் வந்து மனசு முழுக்க கனத்த ஹிருதயத்தோடு கூட கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சுப்போ அப்படியே மெதுவாக வர இங்கே ரொம்ப நாள் கழிச்சு வர தர்மபுத்தர் வந்து வரவேற்கிறார். சித்தப்பா வரவேற்கிறார். தீர்த்த யாத்திரையெல்லாம் நல்லா நடந்ததா? என்னென்ன ஊருக்கு போயிருந்தே? மகான்கள் கிட்ட பேசணும். விதுரர் பெரிய மகான், பீஷ்மர் எப்படியோ அப்படியே தான் விதுரர். ஒரு சந்தேகமும் கிடையாது, மகாஜானி. ஏதாவது சந்தேகம்னா திருதராட்டன் இவர்கிட்ட தான் கேட்பார். விதுரா நீ கொஞ்சம் சொல்லுப்பா, எனக்கு ஒரு மனசு கலங்கி இருக்கு, நீ கொஞ்சம் தர்மத்தை எடுத்து சொல்லு. சஞ்சயா நீ சொல்லு. விதுர என்னமோ அப்படி சொல்லலாம், நீ சொல்லு. இவர் ரெண்டு பேர்ட்ட தான் திருதராட்டனே கேட்பார். தர்மபுத்திரர் அழகாக குசல பிரசனம் பண்ணுறார் விதுரர்கிட்ட. நீ தீர்த்த யாத்திரை போனீரான் கேட்கணும் இல்லையோ, எந்தெந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு கேட்கணும் இல்லையோ. அழகாக கேட்குறார், எந்தெந்த தீர்த்தங்களை தீர்த்தமாக்கினீர் அப்படின்னார். ஏன் அப்படின்னா விதுரர் போய் ஸ்நானம் பண்ணுற அப்படின்னாலே அந்த தீர்த்தம் தீர்த்தமாக இருந்தான். மகான்கள்லாம் அப்படி தான் கேட்கணும். வெறும் போயிட்டு வருது மாத்திரம் இல்லை. கங்காதேவியர் கல்வி நான் ஹெம்மையான தீர்த்தான், தீர்த்தம்னா வெறும் ஜலம் இல்லை. கங்காதேவிக்கு ரொம்ப நாள் ஒரு கஷ்டம் இருந்துதான். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இருக்கிற கதைன்னு சொல்கிறேன். பெருமாள் கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு ஒரே பாபங்கள்லாம் நிறையா சேர்ந்து போகிறது, நிறைய பேர் வந்து தீர்த்தம் ஆடி அவனுடைய பாபங்கள்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான், வரான் வந்து தீர்த்தம் ஆடுறான், இன்னும் கலையில் எழுந்துக்கிறான், தலையை தொடச்சிக்கிறான், ஜலதோஷம் பிடிச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டவல் வச்சுன்னு உடனே தலையை தொடச்சிடுறான். அந்த ஒரு க்ஷணத்தில் அவன் பாபம் மொத்தமும் போகிறதுன்னு நம்புறான். உண்மையில் போகிறது அந்த பாபங்களையெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன கதின்னு கேட்டான். பெருமாள் சொன்ன, நீ கவலைப்பட வேண்டாம், நிறைய மகான்கள்லாம் நிறைய பேர் ஸ்நானம் பண்ணவரா இல்லையோ அவகிட்ட பாபமே கிடையாது, அவளை கங்கா நதியில் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் அப்படின்னு ஸ்நானம் பண்ணவர அவகிட்ட உன் பாபங்களையெல்லாம் தொடர்த்து இப்படி தட்டி விட்டு அந்த பக்கம் அப்படின்னுட்டான். சரின்னுட்டான். அப்படி போனவன் திரும்பி வரா, மறுபடியும் திரும்பி வந்து பெருமாள் கிட்ட கேட்குறா, வாஸ்தவம் தான், ஆனால் அவ அதை என்ன பண்ணுவான்னா மகான்கள் கிட்ட இந்த பாபங்கள்லாம் வந்துருத்தோன்னா இவா அதை வச்சுன்னு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா. பெருமாள் சொன்னார், இல்லை அவர்கள் தீர்த்தமாடும்போது என்ன நினச்சிப்பான், அதனால் அவர்கள் என்ன பாப்பம் வாங்கிட்ட என்ன வருதோ மொத்தத்தையும் எல்லாத்தையும் என்கிட்ட தள்ளிடுவோம், அதனால் நான் பார்த்துப்பேன் அப்படின்னா. நீர் அதை என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட எந்த பாப்பமும் ஒட்டாது. அபகத பாப்மா விரஜோ விமிருத்துர் விசோகோ விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமகா சத்திய சங்கல்பா. தாமரையில ஜலம் ஒட்டாத மாதிரி பகவான்கிட்ட என்றைக்குமே எந்த பாப்பமும் ஒட்டாது அப்படிங்கிறது பேசிக் ரூல். இது கிருஷ்ணாவதாரத்திலையும் இதுதான். கிருஷ்ணன் இதை பண்ணானே அதை பண்ணானே வெண்ணையை திண்டினானே பெண்களை கலவு கொண்டானேன்னு ஆயிரத்தெட்டு கதை இருக்கும். ஆனால் பேசிக் ரூல் இது, எது பண்ணாலும் அவனுக்கு எதுவும் ஒட்டாது. இதை பற்றி விஸ்தாரமாக சுகாச்சாரியன்னு சொல்கிறேன், ஏன் ஒட்டாதுங்கிறது. உபநிஷத்து சொல்கிறது, துவா சுபர்ணா சைதா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்விதாதே தயோரஞ்ச பிப்பலம் சுவாத்வத்தி அனஸ்கன்யோ அபிஜாக்கசி. ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்கா ஒரே சரீரத்திலேயே, ஜீவாத்மாவும் இருக்க பரமாத்மாவும் இருக்க. இந்த ஜீவாத்மா எந்த காரியம் பண்ணாலும் கூட அவர் இருந்து தான் பண்ணுறாரு, ஏன்னா அவர் இல்லாமல் இவரால் பண்ண முடியாது. அவர் தான் பண்ணி வைக்கிறார் எல்லாத்தையுமே, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறான். ஆனால் அந்த கர்ம பலன் ஒட்டுறதையோ ஒட்டும் போது அது ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் ஒட்டும், பரமாத்மாவுக்கு ஒட்டாது அப்படின்னா. அது உபநிடத்தை அழகாக சொல்கிறது, எப்படி ஒட்டாதுன்னு கேட்டான். ரெண்டு பேரும் தானே பண்ணுறா, அப்போ ரெண்டு பேர் ரெண்டு இடத்துலையும் தானே ஒட்டணும், இங்கே ஒட்டுறது அங்கே ஒட்டாதுங்கிறது எப்படி அப்படின்னா. ஸ்ரீ முக்கூர் ஐசிங்கர் இருக்கிறவையோ அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி, அவர் சொன்னார், அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது சொல்கிறேன் கேளு. இதே மாதிரி தான் ஒருத்தன் கேட்டுருந்தான்,
இங்கே ஒட்டும் அங்கே ஒட்டாதுங்கிறது எப்படி இவர் புரியுது அப்படின்னா, உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணா, அழகாக சக்கரை பொங்கல் பண்ணான். ரொம்ப ஆச்சரியமாக நிறையா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு சக்கரை பொங்கல் மேலே நிறையா நெய் இருக்குது, கையில் வச்சுன்னா நெய் முழங்கை வரைக்கும் வருமா, அந்த மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் சிஷ்யர்களுக்கு கொடுத்தான். அந்த குரு என்ன பண்ணார், எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். ஒருத்த ஒருத்தருக்காக கொடுத்துருந்தா, இந்த பையன் வந்தான், இந்த கேள்வி கேட்டான் இல்லையோ அவன் வந்தான், அவனுக்கும் கொடுத்தா, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னேன். ஏன்னா நான் கேள்வியெல்லாம் கேட்குறேன், பிரமாதமாக கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடு, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லிட்டு மொத்தத்தை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் கையில் முடும்போது கையில் அந்த பிசுக்கு போகலை. உடனே என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் சீக்கா பொடி போடுவோம் எல்லாருக்கும் அப்படின்னு சீக்கா பொடியெல்லாம் போட்டு அந்த பையன்கிட்ட வரும்போது, இன்னும் கொஞ்சம் கொடு எனக்கு சீக்கா பொடி, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னா, ஏன்னா நிறையா கொடுத்துருக்கோம் இல்லையோ, நன்னா ஊட்டியிருக்கோம், இன்னும் நிறையா கொடுக்கறாருனா நிறையா கொடுத்தான் கையெல்லாம் ஆரம்பிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீக்கா போய் கொடுக்குது அவனுக்கு அப்படின்னா, அவன் எதுக்கு அப்படின்னு கேட்டான். நாக்களை கொஞ்சம் தடவிக்கும் அப்படின்னா, ஏன்னு கேட்டால் நாக்கு முழுக்க எண்ணெயாக இருக்குமே, நெய்யாக இருக்குமே, கையில் நெய்யாக இருக்கும் இல்லையோ, அப்போ நாக்கிலே ஒரே நெய்யாக இருக்கும் ஊட்டியிருக்கும், ஆனால் நாக்கள் தடவிக்கோ அப்படின்னா, இல்லை நாக்கள் தான் நெய் ஒட்டாது அப்படின்னா, அது எப்படா ஒரு இடத்துல ஒட்டு இன்னொரு இடத்துல ஒட்டாது அப்படின்னு, அடி எனக்கு புரிஞ்சு கொடுத்துட்டா, இது புரிஞ்சு கொடுத்த எனக்கு, அது இதுக்கான சுபாவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நமக்கு நம்ம மனுஷ சிருஷ்டி இருக்கே, அதை போல் ஆச்சரியம் லோகத்தில் எதுவும் கிடையாது. மூணாவது ஸ்கந்தத்தில் வரப்போகுது, ரொம்ப ஆச்சரியமான சிருஷ்டி. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க, ஒட்டும் ஒட்டாதுங்கிறதுக்கு, பூனைக்காஞ்சி இலைன்னு ஒரு இலை இருக்குது. அந்த இலை வந்து உடம்புல எங்கே பட்டாலும் அரிக்கும், எந்த இடத்துல பட்டாலும் லேசாக காலில் போட்டுருத்தோம்னா போகும். நாலு பக்கத்தில் நிறைய இருக்குது, கிராமங்கள்லாம் இருக்குது, லேசாக கால் குளத்தங்கரையில் இருக்குது. அப்படி போகும்போது தெரியாமல் காலில் போட்டுருத்தோம்னா போகிறோம், அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சுரிஞ்சுட்டே தான் இருக்கணும், வழி கிடையாது. அந்த இலையை எடுத்து காய்ச்சி அதை பொடியாக்கி அதை முன்காலத்தில் யுத்தத்தில் உபயோகப்படுத்துவோம், சத்துருவர்கிட்ட அதை வீசிடுவோம் அந்த பொடியை, அவனுக்கு உடம்புக்கு அரிச்சுட்டே இருக்கும், வேறு வழியே கிடையாது, யுத்தம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இலை. ஆனால் அந்த இலையை எடுக்கிறாள், அதை எடுக்கணும், அதை அரைக்கணும், அதை காய்ச்சி அதை வளர்த்தி அதை அரைச்சி அதை பொடியாக்கி அந்த பொடியை கையில் வச்சுட்டு தானே போடணும். அப்போ இத்தனை பண்ணால் பண்ணுறவங்க கதை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூனை காஞ்சியில் இந்த கை விரலில் மாத்திரம் பட்டா இருக்கு, இதில் ஒன்றாகாது. இந்த பானின்னு சொல்கிறா இல்லையா, அந்த இடத்துல மாத்திரம் இருக்கு, மற்ற இடம் இருக்காது. இப்போ இதுக்கு அப்படி ஒரு இது ஆச்சரியம் இது. நம்மளே எந்த வஸ்து எச்சல் ஆனாலும் உடனே சாணியினால் அதை சுத்தம் பண்ணுறோம். ஆனால் கையை ஏன் சாணியினால் சுத்தம் பண்ணுறது இல்லை, எல்லாத்தையும் சாணி போட்டு சுத்தம் பண்ணுற மாதிரி கையும் சாணி போட்டு சுத்தம் பண்ண வேண்டியதானே வேற கைக்குன்னு சில இது உண்டு. அதான் சொல்கிறேன், சிருஷ்டி ஆச்சரியமான, இந்த கை இருக்குள்ளே இந்த இடத்துக்குன்னு சில பிரபாவங்கள் உண்டு. இதுக்கு வந்து சாணியெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், அது எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அதான் மகாத்மா காந்தி சொன்னார். மகாத்மா காந்தி சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன். மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே வந்து விருந்தில் உட்காந்துட்டார். அப்போ வந்து ஸ்பூன் வச்சு சாட்டிருந்தான், இவர் கையால் எடுத்து சாட்டார். அப்போ அவன் கேட்டான், இது என்ன நாகரிகமே இல்லாமல் இருக்கு, ஸ்பூனால் தானே சாப்பிடணும், கையால் போய் எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னா, மகாத்மா காந்தி சொன்னார், உன்னுடைய ஸ்பூனை வேறு யாராவது உபயோகப்படுத்தலாம், அது எச்சலாகும், ஆனால் என் கையை யாரும் உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னு. அதுக்கு அசுத்தம் கலக்கும், இன்னொருத்தர் உபயோகப்படுத்தினா அது ஒரு தோஷம், தோஷம் எச்சலுங்கிறது இருக்கட்டும், அது ஒரு கேவலம் தானே. இன்னொருத்தருடைய வாய்ப்படுறதும் இல்லையோ, என் கை எனக்கு மாத்திரம்தான் உரிமையானது அப்படின்னு. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் கொடுத்துருக்குற இந்த கையில் எத்தனையோ பிரபாவம் பகவான் கொடுத்துருக்கு. அப்படியாக பகவான்கிட்ட எந்த தோஷமும் ஒட்டாது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். ஆக கங்கா நதி கீழே இருக்க பாபங்கள் கூட மெதுவாக பகவான்கிட்ட வந்து சேர்ந்துருவோம். அதனால் விதுரர்கிட்ட கேட்டார், இவர் எந்தெந்த ஊருக்கு போனார், எந்தெந்த தீர்த்தங்களை எல்லாம் தீர்த்தமாக்கினார் அப்படின்னு கேட்டார். விதுரர் அந்த கதையெல்லாம் சொன்னார். திருதராஷ்டிரங்கிட்ட வந்தார் விதுரர், என்ன இன்னும் உட்காந்துருக்கீரே, இன்னுமா வைராக்கியம் வரலை, உங்கள் புத்திரர்கள் 100 பேர் போயிட்டார், உமக்கு சாதம் போடுறது யார் அப்படின்னு கேட்டார். பீமன் தான் சாதம் போடுறோம். சரி, பீமனுக்கு நீர் என்ன போட்டேன், முதல்ல விஷம் தானே வச்சுக்கணும், பீமனுக்கு விஷம் வச்சேன், யுத்தம் முடிஞ்சு வரைச்ச கூட பீமனை தொலைச்சுடலாம் பார்த்தேன், பீமனை ஆலிங்கனம் பண்ணிட்டு அவனை அப்படியே தொலைச்சுடலாம் பார்க்கும்போது, கிருஷ்ணன் தான் பீமனை அனுப்பாமல் பீமன் பொம்மையை முதல்ல அனுப்பிச்சிட்டான், அந்த பொம்மை பொடி பொடி ஆயிடுச்சு இவர் ஆலிங்கனத்தை.
அத்தனை ஆக்ரோஷம் உள்ள இருக்கு. இப்போ அவன் தானே அந்த பிண்டத்தை போடுறான். நமக்கு விதை கேட்டோம், உனக்கு பிண்டம் போடுறது யாருன்னு கேட்டார். உனக்கு பிண்டம் போடுறது யார்? இன்னும் இத்தனை ஆயும் ஒரு வைராக்கியம் வந்து பகவான் ஹரியை ஸ்மரிக்கணும் தோணலைன்னா நீ மனுஷன் கிடையாது அப்படின்னார். உடனே கிளம்பிட்டார். ஏவம் ராஜா விதுரேன அனுஜேன பிரஜாச்சுகு போதிதா ஆஜமீடா. பிரஜாச்சுன்னு பெயர். கண் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் கண் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். மாற்றுத்திறனாளி அப்படின்னு தானே சொல்லுங்க. ஒன்று இல்லாட்டா இன்னூரில் திறன் இருக்குமா? அது அந்த அப்போவே அப்படிதான், அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவோம். துரதிருஷ்டனுக்கு பிரஜாச்சுன்னு பெயர். ஞானமே கண். அது இப்போ தான் அந்த பெயர் சார்த்தமாச்சு. கிளம்பிட்டார், வனத்துக்கு கிளம்பிட்டார். கூடவே காந்தாரியும் கிளம்பிட்டார். தர்மபுத்திரன் மறுநாள் காத்தால இருந்து பெரியப்பாவை காணுமேன்னு அழகார். இந்த பெரியப்பா எங்கே போயிருப்பாரோ தெரியல, நான் அவர் தானே நினச்சின்னு இருக்கேன், அவருக்காக தானே சேவனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னார். நாரதர் வந்து சொன்னார், கவலைப்படாதுங்க, இன்னிலிருந்து 5வது நாள் ஒரு பிராணத்தியாகம் ஆகும். அவருக்கு காட்டுக்கு போயிருக்கேன், போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிருக்கேன். அந்த காலத்தில் கடைசியில் காட்டுக்கு போவோம். யோகேன அந்தே தனுத்தேஜம். அதனால் கவலைப்படாதுங்கோ அப்படின்னு நாரதர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தர்மபுத்திரர் பெரியப்பாவும் இல்லையே கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது அர்ஜுனன் மெதுவாக வரான். ஒரு நாள் அர்ஜுனனை காணுமேன்னு கால், அர்ஜுனன் வந்து துவாரகைக்கு போயிருந்தான். கிருஷ்ணனோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும்னு 7 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வரதை பார்த்து தர்மபுத்திரரே பயந்து, அர்ஜுனா என்னப்பா இப்படி இருக்கியேன்னு வந்திருக்கிறது அர்ஜுனனே தெரியலையா. வந்து கை கூப்பினான், யாருன்னே தெரியலையேப்பா, நீ யார் அண்ணா? என்ன தெரியலையா, நான் தான் அர்ஜுன் வந்திருக்கேன் அப்படின்னா. ஏன் இப்படி ஒரு மாதிரி போயிட்டேன், இப்படி இழைச்சி துரும்பா இருக்கியே, முகத்தில் ஒன்றும் சோபையே இல்லையே, அர்ஜுனனா இப்போ துடிப்பாக இருக்கிறவன், ஒரு சுறுசுறுப்புக்கு ஒரு அடையாளம், என்ன ஆச்சு உனக்கு? நீ அங்கே ஏதாவது அபராதம் பண்ணிட்டியா? யாராவது ஏதாவது சாபம் கொடுத்தாளா ரிஷிகள்லாம்? இல்லை பெரிய தோஷம் பண்ணி ஏதாவது தண்டனையை வாங்கிட்டு இருக்கியா? இல்லை யாராவது ஒன்று அவமரியாதை பண்ணிட்டாளா? கண்ணபனம் பேசினா கூட இவாளுக்கு தங்காது. ஏளனமாக யாராவது பேசிட்டாளா? ஒன்று ஏளனமாக பேசுறது அது சகிக்க முடியாது. ஏளனம்தான் பேசுவான், அதுக்குள்ளே வரைச்சே ஏளனம் அப்படின்னு திரும்பி போட்டோமா அப்படின்னா ஏளனம். அப்புறம் என்ன கேட்டால் 7 ஏளனம்னா 7 ஏளனம் ஆற்றுக்கு வந்துட்டு வெளியில் போங்க, எழுந்தருளனம் அப்படின்னு அர்த்தம். ரசிம தாண்டன் அழகாக சொல்வார், ஏளனம் அப்படின்னா ஏளனம் இல்லாமல் இருந்தால் வரேன் அப்படின்னு. நான் ஏளனம் பண்ணக்கூடாது. உன்னை யாராவது ஏளனம் பண்ணிட்டாளா அப்படின்னா, இல்லைன்னா மெதுவாக விஷயத்த சொன்னான். அர்ஜுனன் புலம்பல்னு ஒன்று இருக்கு. வஞ்சிதோகம் மகாராஜா ஹரிணா பந்து ரூபினா ஏனமே பகிர்த்தம் தேஜகம். ஏமாத்திட்டான், யாரை நம்பியிருந்தேனோ அவன் ஏமாத்திட்டான். கிருஷ்ணன் ஏமாத்திட்டு இந்த லோகத்தை விட்டு போயிட்டான். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னுடைய தேஜஸ் மொத்தத்துக்கும் காரணமானவன் கிருஷ்ணன் தான். அவன் இல்லைன்னா எனக்கு என்ன தேஜஸ் இருக்கு? அன்னைக்கு ஒரு நாள் துருபத ராஜசபையில அஸ்திரத்தை அடித்து பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிட்டேன்னா கிருஷ்ணன் தான் காரணம். அன்றைக்கு துஷ்டர்களுடைய சபையில் திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றினவன் யார்? கிருஷ்ணன் தானே. அந்த கதையெல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறான். ஸ்பிருஷ்டம் விகீரிய பதயோகோ பதிதாஸ்ருமுக்யாஹ யத்தத் ஸ்த்ரியோ க்ருதஹதே சவிமுக்த கேசாஹ. முதலே சொன்னேன் இல்லையா, மகாபாரதத்தில் திரௌபதி ஒரு பாத்திரங்கிற மாதிரி திரௌபதியுடைய கூந்தல் ஒரு பாத்திரம், அது ஆச்சரியமான பாத்திரம். அந்த கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான் துஷாசனம். அதனுடைய பெருமை தெரியல, அது தெய்வீகமானது. அது அவ கிருஷ்ணான்னு கிருஷ்ணனை நினைக்க, கிருஷ்ணன் என்ன பண்ணா, உன் கூந்தலை யார் பிடிச்சி இழுத்தாலும் அவ மனைவிகளை மொட்டை அடிக்கிறேன், மற்ற பேரையும் மொட்டை அடிக்கிறேன். அந்த மாதிரி பாசுபதாஸ்திரம் நான் வாங்கிட்டு போது கிருஷ்ணனுடைய பிரபாவம்,
நான் யுத்தத்தில் இத்தனை பேரை ஜெயிச்சேன் அப்படின்னா கிருஷ்ணனுடைய பிரபாவம், எல்லாமே கிருஷ்ணனுடைய பிரபாவம் தான், என்னுடையதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு சமயம் யுத்தத்தில் ஜெயத்ரதன் அவனை கொல்றதுக்காக மறுநாளைக்குள்ள ஜெயத்ரதனை வதம் பண்ணுறேன்னு பிரதிஜை பண்ணான் அர்ஜுனன். நாளை சாயங்காலத்துக்குள்ள ஜெயத்ரதனை வதம் பண்ணுறேன். காரணம் என்ன கேட்டால், அபிமன்யு கொன்றதுக்கு காரணம் அவன் இப்படி சொல்லிட்டானே தவிர இந்த விஷயம் அவளுக்கும் தெரிஞ்சிருத்தோம். ஏன்னா அவர்கள்லாம் ஜெயத்ரதனை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை இது பண்ணிட்டான். இவன் பிரதிஜை பண்ணிட்டு இவன் படுத்துட்டான் கிருஷ்ணன். அர்ஜுனன் தூங்கிட்டான், கிருஷ்ணன் பார்த்தான் என்னமோ ஒரு பிரதிஜை பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு தூங்குறானே, இந்த பிரதிஜையை சரி பண்ணுறதுக்கு நாளைக்கு என்னங்கிறது யோசிக்க வேண்டாமோ, ஜெயத்ரதனை கொல்றதுக்கு நம்மக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன், ஜெயத்ரதனை கொல்றதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு எங்கிட்ட வந்து கேட்க வேண்டாமோ, தம்பாட்ட பிரதிஜை பண்ணிட்டு படுத்துட்டான் கிருஷ்ணன் தூங்கலை, என்னை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்புறம் மெதுவாக ராத்திரி ஒரு கனவு ஒன்று வந்தது அர்ஜுனுக்கு. அந்த கனவில் அவன் இங்கிருந்து கிளம்பி கைலாச லோகம் போகிறான், கூட கிருஷ்ணன் அழிச்சுன்னு போகிறான், அர்ஜுனா வா வா போகலாம் அப்படின்னு அர்ஜுனை கூட்டிட்டு நேரம் போக கைலாச லோகத்தில் பரமசிவன் இருக்க, என்ன அங்கே சிவன் நீங்களே எங்கே இங்கே வந்தோம் அப்படின்னு கேட்குற, ஐயோ நீங்கள் நரநாராயணாலாச்சே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தோங்கோ, நீங்கள் இங்கே வர வேண்டாமே, சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேனே, எதுக்காக நீங்கள் வந்தோங்கோ அப்படின்னு கேட்குற. ஒன்றும் இல்லை கிருஷ்ணன் சொல்ல, ஒன்றும் இல்லை இவன் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, ஜெயத்ரதனை வதம் பண்ணி ஆகணும், அதுக்காக இவனுக்கு நல்ல அஸ்திரங்கள் எல்லாம் வேணும், நான் தான் ஏற்கனவே அர்ஜுனன் என்னை குறித்து தபஸ் பண்ணேன், அவனுக்கு பாசுபதாஸ்திரம் உட்பட பல அஸ்திரங்கள்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேனே அப்படின்னு. அது கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் மறக்கக்கூடாது, எல்லாம் நன்னா காரியகரமாக சித்தி கொடுக்கணும், இப்போ அந்த அஸ்திரங்கள் எல்லாம் அது கொடுத்த நீர் தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா, அதனால் என்ன கட்டாயம் நாளைக்கு நடக்கிறது, அர்ஜுனுக்கு சகல அஸ்திர சாமர்த்தியங்களும் வந்துடுறது, நீங்கள் சொன்னால் நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட, இதுக்காக நீ இவ்வளோ தூரம் வர வேண்டாமே, அங்கிருந்தே இந்த கண்காமிச்சா போருமே, நானே எல்லாத்தையும் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லச்சே அது திரும்பி வந்துட்டோம். இது அர்ஜுனுடைய சொப்பனம். இது மறுநாள் காலத்தால் தர்மபுத்திரர் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கார். காலகட்டத்தில் அர்ஜுனுக்கு முன்னாடி இருந்து அரகுற தூக்கத்தில் அர்ஜுன் பாட்டுக்கு இப்படி ஒரு பிரதிஜை பண்ணிட்டா இந்த பிரதிஜையை நிறைவேறலன்னு வச்சுக்கோங்க, அவன் பிராணத்தை வாங்கணும். அதனால அர்ஜுன் என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு கவலையோட உட்காந்துருக்காள். அப்போ அர்ஜுனன் எழுந்து பிரசன்னமாக அங்கே வந்து ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி, நீங்கள் நாங்கள் சுலபமாக ஜெயிச்சுடலாம் அப்படின்னு அங்கே வந்துட்டு இருக்கோம். என்ன அர்ஜுனா நாங்களாம் கவலைப்பட்டு இருக்கோமே அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதா கிருஷ்ணன் என்ன போய் அழிச்சுன்னு போயிட்டு வந்தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இல்லை சொப்பனம் அப்படின்னா, சொப்பனமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சொப்பனம் சத்தியம் தானே, பகவான் காமிச்ச அந்த சொப்பனத்தினாலே ஒரு புத்துணர்ச்சி அர்ஜுனனுக்கு வந்திருக்கு இல்லையா, அதனாலே அவன் ஜெயத்ரதனை பின்னாடி வதம் பண்ணான். அவன் அன்னைக்கு சிலைக்கலை, ஆனால் பின்னாடி பகவானுடைய அனுகிரகத்தினாலே வதம். எப்படி அர்ஜுனன் சொல்கிறதெல்லாம் பழைய கதையெல்லாம் சொல்லி அந்த கிருஷ்ணன் இப்போ இல்லையேன்னு கஷ்டப்பட்டான். இனிமேல் கிருஷ்ணன் இல்லாத இடத்துல நாமளும் இருக்க வேண்டாம்னு பாண்டவர்கள் முடிவு பண்ணி ஒத்து ஒத்தராக அவர்கள்லாம் கிளம்புறான். பாண்டவ வனாரோகண பருவம் அப்படின்னு ஒரு பருவம் இருக்கு, பாண்டவ சொர்க்காரோகண பருவம்னு ஒரு பருவம் இருக்கு மகாபாரதம், அதுக்கு தனி பலன் இருக்கு. திரௌபதியும் இவாளோட கூட போக, குந்தி மாதாவும் கூட வர, இவர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் பிராணத்தியாகம் பண்ணுறது ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜனுக்கு அபிஷேகம் பண்ணுறான். இந்த குழந்தை வளரும்போதே நல்ல பரம பாகவதனாக கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கு, பிறக்கும்போதே கிருஷ்ணனை பார்த்துட்டே பிறந்த குழந்தை, வளரும்போது கிருஷ்ண கதைகள்லாம் கேட்டு வளர்ந்துருக்கு, சின்ன வயசில் அது பிறந்த உடனேயே அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், எல்லாரும் வந்து பார்க்குறா இல்லையா பக்கத்தில் இருப்பாள்லாம், அவளை பார்த்து பயந்து போய் ஆட ஆரம்பிச்சிருக்கோம், ஓன்னு அழுது மொத்த பேர் யாரை பார்த்தாலும் அழருது, இது ஏன் யாரை பார்த்தாலும் அழருது அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை அது அம்மா வயத்தில் இருக்கும்போது கிருஷ்ணனை பார்த்துட்டு இருந்தது, இப்போ வெளியில் வந்தோடனே மற்ற பேரை பார்த்தா பூச்சாண்டியாக இருக்கா எல்லாரும், கிருஷ்ணனை மாதிரி இருந்தால் பரவாயில்லை, அதனால் அதை பார்த்தா அழாமல் என்ன பண்ணுவோம் குழந்தை. அப்போ அதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னா, கிருஷ்ணனுடைய பொம்மை பண்ணி அந்த குழந்தை கையில் கொடுத்துருங்கோ, அப்போ தான் அது அழுகையை நிறுத்தும் அப்படின்னா, அன்றைக்கி தான் அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண பொம்மை பண்ணி கொடுக்கறதுன்னு அன்றைக்கி தான் ஆரம்பம், பரீட்சித்துக்கிட்டேருந்தான் ஆரம்பம். சின்ன குழந்தையாக இருந்தால் முதல்ல கிருஷ்ண பொம்மை பண்ணி கொண்டு போவா இல்லையா, மரப்பாச்சி கொண்டு போவா, இல்லைடா மண்ணில் வந்து அழகாக கிருஷ்ணன் தவிழற பொம்மை கொண்டு போவா, அது அதுக்கு தான் அப்போ தான் ஆரம்பம். அப்படி அந்த பொம்மையை பார்த்தா சிரிக்குமா, வேறு யாரை பார்த்தாலும் அழுமா, அதை வச்சுன்னு அப்படியே வளர்ந்த குழந்தை அது.
அப்புறம் பல கதைகள், யுத்தத்தில் நடந்த கதைகள்லாம் சொல்ல அதை கேட்டு இப்படியே வளர்ந்து அவனுக்கு சக்கரவர்த்தியா அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணா, ததப்பரீட்சிதே த்விஜவர்ய சிக்ஷையா மகீம் மகாபாகவத சசாச. பரம பாகவதனா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணா, மந்திரிகள் நிறைய பேரை நியமனம் பண்ற மாதிரி அறநிலையத்துறை அப்படின்னு போட்டு அதில் ஒரு 8-10 பேரை நியமனம் பண்ணியிருக்கான். அவ என்ன சொல்றாளோ அதை தான் கேட்பான். அறநிலையத்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில். ஏன்னா தர்மத்தை எடுத்து சொல்லணும் ராஜாவுக்காக, அதுக்காக வச்சிருக்கா. தசரதர் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போதே 8 பேர் வச்சிருந்தாலும் அறநிலையத்துறையில் மகரிஷிகள், எல்லாரும் 8 மகரிஷிகளை ராஜ்யத்தில் கூட்டி உட்காந்து வச்சிருக்காங்க. வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலிஹி அத காசியபஹ காத்யாயனஹா சுயஜ்ஜஸ்ச கௌதமஹா விஜயஹா அப்படின்னு. அந்த மாதிரி த்விஜவரிய சிக்ஷையா, நல்ல ரிஷிகள் நல்ல பிராமணர்கள்லாம் அரண்மனைத்துறையில் உட்காந்து வச்சு நீங்களாம் சொல்லுங்கோ அப்படின்னா, ஆச்சரியமாக ராஜ்யபுரம் வண்ணம் நிறைய அஸ்வமேத யாகம் பண்ணார். ஒரு நாள் இப்படி ராஜ்யத்தில் வெளியில் கிளம்பி போகிறான், ஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்காளா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக மார்வேஷத்தில் ராஜாக்கள்லாம் இப்படி போவான். எங்கே போனாலும் எல்லாரும் கிருஷ்ணனுடைய பிரபாவம் தான் சொல்லிட்டு இருக்கான். கிருஷ்ணன் எப்படி யுத்தத்தில் காப்பாற்றினான், கிருஷ்ணனுடைய லீலைகள் என்ன, இதுதான் ஊர் முழுக்க பேச்சு. அதை கேட்டு இவனுக்கும் ரொம்ப ஆனந்தம், கிருஷ்ணராஜ்யம் நடக்கிறதா ரொம்ப சந்தோஷம். இப்பவும் ஜனங்கள் கிருஷ்ணனை மறக்கலையோ இல்லையோ, ஏன்னா கிருஷ்ணராஜ்யம் ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படிங்கிற. ராமராஜ்யத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஜனங்கள்லாம் ராமனை தான் பேசுவான், வேற யாரையும் பேச மாட்டான். ராமனுமே நித்தியம் பார்க்குறா, ராமன் இது பண்ணுறா அது பண்ணுறாங்களா இருக்கட்டும், ராமோ ராமோ ராமஹா இதி அதுதான் பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி கிருஷ்ணனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானா, அப்போ இது கிருஷ்ணராஜ்யம். இப்போ கிருஷ்ணராஜ்யம் என்ன நடந்துருக்குன்னா, அந்த காட்டில் ஒன்று நமக்கு க்ஷேமம் எதுவும் இல்லை அப்படின்னு ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்கான். ஒரு சமயம் இவன் இப்படி திக் விஜயமாக போய் அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஜனங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு கோரமான காட்சியை பார்த்தா, ஒரு பசுமாடு ஒரு காளமாடு இதை போட்டு அடிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். பார்க்கறதுக்கே மகா கோரமாக இருக்கான், குரூரத்தை தெரியுது. கையில் தடி வச்சுட்டு இந்த பசுமாட்டை அடிச்சுருக்கான், இந்த காலமாட்டையும் அடிச்சுருக்கான், அதெல்லாம் கண்ணில் ஜலம் மட்டும் எழுதுன்னு இருக்கு, மாமான்னு கத்தின்னு இருக்கு. இதை பார்த்து பரீட்சத்துக்கு ரொம்ப கஷ்டமாகி நேரம் முன்னாடி போய் அவனை கொண்டுடுறது அப்படிங்கிறதுக்காக முன்னாடி போய் நிற்கிறான். யார் வந்து இந்த தைரியமாக இத்தனை தைரியமாக அதர்மம் பண்ண ஆரம்பிக்கிறது? கிருஷ்ணனுடைய ராஜ்யம் முடிஞ்சு போயிடுது, அர்ஜுனுடைய ராஜ்யம் முடிஞ்சு போயிடுதுன்னு யார் நினச்சிட்டு இருக்கா? இன்னும் கிருஷ்ண ராஜ்யந்தான் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு புரியாமல் யார் இந்த காரியம் பண்ணுறா, அவளை ஓய்ச்சுறேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிற மது அதுக்கிட்ட கேட்குறான், ஏமா போட்டு அடிச்சுட்டுருக்கான், உன் அடிக்கிறானே என்ன காரணம், உமக்கு இந்த ஹிம்சை வரத்துக்கு என்ன காரணம்னு மாட்டுக்கிட்டே கேட்குறான். இந்த காலமாடு சொல்கிறது என்ன காரணம்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? சில பேர் என்ன சொல்கிறா, கர்மம் தான் காரணங்கிறா, சில பேர் தெய்வம் தான் காரணம் அப்படிங்கிறா. மனுஷன் அப்படி தானே, நான் பண்ண பாவம் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறா. சில பேர் இன்னொருத்தர் சொல்கிறா, அவர் தான் இப்படி படுத்துகிறார் அப்படின்னு. சில பேர் தெய்வத்தை சொல்கிறா, என்ன காரணம் அப்படின்னா, ஆமாம் தெய்வம் என்ன இந்த வழி வச்சிருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறா. இப்போ நான் என்ன சொல்வேன், தர்மம் சொல்வேனா கர்மம்னு சொல்வேனா தெய்வம் சொல்வேனா எதை சொல்வேன் அப்படின்ட்டு உடனே பரீட்சித்து சொன்னார், இப்போ புரிஞ்செடுத்து நீ காலமாடு இல்லை, நீ தர்மம், தர்ம தேவன் நீ, இது பசுமாடு இல்லை பூமி. தர்மம் பிரவீஷி தர்மஜா தர்மோசி விஷரூபதிருகம், எப்படி இவ்வளோ தர்மம் பேசுறியோ நீ தான் தர்ம தேவத்தையாக இருக்கணும், உங்களை இத்தனை பட்டு படுத்தனம் இருக்கானுலையும் உன் கலிபுருஷன், இனிமேல் நீங்கள் தர்மம் இருக்கக்கூடாதுன்னு ஓட ஓட விரட்டுறதுக்காக இத்தனை படவாடு படுத்தான், நான் விடமாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து அவனை சிரச்சேதம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது அந்த கலிபுருஷன் கீழ் விழுந்து சரணாகதி பண்ணியான். என்னை காப்பாற்றணும் மகாராஜா சக்கரவர்த்தி, எல்லாரையும் காப்பாற்றுறவர், என்ன காப்பாற்றணும் அப்படின்னா, நவை குடாகேசயசோதராணாம் பத்தாஞ்சனேர்மை பயமஸ்தி கஞ்சிதே நவர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன க்ஷேத்ரே மதீயே த்வம் அதர்ம பந்து. பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணா,
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ராஜ்யத்தில் யார் வந்து சரணாகதி பண்ணுறாலோ அவளுக்கு அபயம் தவிர வேற கிடையாது. இப்போ கொல்லணும்லையே அவனை கொல்லலை கத்தி உள்ளே போட்டான். இப்போ நீ சரணாகதி பண்ணிட்டியோ கையை கூப்பிட்டியோ அப்போ கட்டாயம் அபயம்தான். ஏன்னா சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொல்லி நான் அபயம் கொடுக்குறேன்னு சொன்ன ஒருத்தன் அவனுடைய பேரில் ராஜ்யம் நடக்குது. அப்போ யாராக இருந்தாலும் சரி சரணாகதி பண்ணால் காப்பாற்றணுங்கிறது பகவானுடைய தர்மம் மாத்திரம் இல்லை, மனுஷாளுக்கு அது தெரியும். தஸ்மாதபி வஜ்ஜம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. யாராக இருந்தாலும் பிரபன்னனாக இருந்தான்னா அவனை கைவிடக்கூடாது, அவனுக்கு அபயம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது மனுஷ தர்மம். அருகி பிராணான் பரித்தியஜ ரட்சிதவியா கிருதாத்மா. சத்ருவே ஆனாலும் சரி அவனை காப்பாற்றி ஆகணும். அவனை காப்பாற்றினா நம்மளுடைய பிராணனுக்கே ஆபத்து வருமா இருந்தாலும் சரி அவனை காப்பாற்றி. சரணாகத பரித்ராணம் அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு தர்மம். அதை ராஜா பண்ணாமல் வேற யார் பண்ண முடியும்? அதுவும் கிருஷ்ணனுடைய பெயரை சொல்லிட்டு இருக்கிற ராஜ்யத்தில் இல்லாமல் வேற எங்கே இருக்கும்? அதனால அபயம் கொடுத்துட்டான். சரி எழுந்துரு. ஆனால் ஒரு விஷயம், நவர்த்திதவ்யம் பவதா கதஞ்சன என் ராஜ்யத்தில் இருக்க நீ போயிடு. கலி புருஷனுக்கு என் ராஜ்யத்தில் இடம் கிடையாது. நான் எங்கே போவேன்? மறுபடியும் சரணாகதி ஏதாவது ஒரு மூலையில் இடம் கொடுத்துக்கணும். உங்கள் ராஜ்யம் முழுக்க எனக்கு வேண்டாம், ஒரு மூலையில் கொடுத்தங்கள்னா நான் அந்த இடத்துல ஓரமாக இருந்துட்டு போகிறேன், நான் யாரையும் பெரிய அளவில் ஹிம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் பரீட்சித்து சொன்னார். சரி அப்படியானால் ஒரு நாலு இடம் ஒதுக்குறேன், நாலு மூலை இருக்கையும் நாலு மூலை மாதிரி நாலு இடம் உனக்கு ஒதுக்குறேன், அங்கே நீ ஒதுங்கி இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. க்ஷேத்ரே மதீயே த்வம் அதர்ம பந்து, நீ வந்தால் பெரிய ஆபத்து. தியூதம் பானம் ஸ்திரீயா சூனா, எங்கே தியூதம் இருக்கோ சூதாட்டம் இருக்கோ அங்கே இருந்துக்கோ, எங்கே மத்தியபானம் இருக்கோ கல்லு குடிக்கிறது இருக்கோ அந்த இடத்துல இருந்துக்கோ, எங்கே துஷ்ட ஸ்திரீகள் விலை மாதர்கள் இருக்காளோ அங்கே இருந்துக்கோ, எங்கே ஹிம்சை இருக்கோ தேவையில்லாமல் மிருகங்களை ஹிம்சை பண்ணுறது பசுவதும் மாதிரி அந்த இடத்துல இருந்துக்கோ. இந்த நாலு இடத்துல கலிபுருஷனுடைய ஆட்சி, வேற எங்கேயும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். புனச்சயாச்சமான ஜாத்தரூபம் அதாத் பிரபு, நாலு வாங்கிட்டு போகலாமல்லையோ இன்னும் ஒரு இடம் போட்டு கொடுங்களேண்ணா, நாலு வாங்க ஒரே ஒரு இடம் போட்டு கொடுங்க அப்படின்னா சரின்னு அஞ்சாவது ஜாத்தரூபம் ஸ்வர்ணம், தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமான பைசா எங்கே இருக்கோ அங்கே இருந்துக்கும். கணக்கு இல்லாத பைசா இருந்தால் அங்கே கலிதாங்க இருக்கும். எங்கே கணக்குக்கு மேலே அதிகப்படியாக பைசா இருக்கோ அங்கே வதம் இருக்கும், அங்கே கொலை நடக்கும், என்ன வேணால் நடக்கும், சகல விதமான அதர்மங்களும் அங்கே நடக்குங்கிறத நம்ம பார்த்து தானே இருக்கும். அதனால் அந்த இடத்துல இருந்துக்கோனா அஞ்சு இடமாக கொடுத்தான். சரின்ட்டு போயிட்டான் கலிபுருஷனும் பரீட்சித்து மகாராஜன். இந்த அஞ்சும் தன் ராஜ்யத்தில் இல்லாமல் பார்த்துக்கிறான். இந்த அஞ்சுக்கும் சட்டம் போட்டுட்டான், யாரும் சூது விளையாடக்கூடாது, மத்தியமானங்கிறது கிடையாது, அளவுக்கு அதிகமாக பைசாவெல்லாம் சேர்க்கக்கூடாது, எல்லாம் டேக்ஸ் நிறையா கட்டி ஆகணும் அப்படின்னுட்டான். மற்ற பேர் அந்த காலத்திலே உண்டு, ஆறில் ஒரு பங்கு டேக்ஸா அந்த காலத்தில். வரி வாங்குறதுங்கிறது புதுசு கிடையாது, அது தர்மம் அது. இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னு கேட்டால் அந்நியாயமாக இன்கம் டேக்ஸ் போகுது, அது அந்நியாயம் கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் ராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய தர்மம், நம்ம கொடுக்கறது இல்லையா. ரிஷிகளெல்லாம் அவளுடைய தபஸில் ஆறில் ஒரு பங்கு ராஜாக்களுக்கு கொடுக்குறாங்க. பலி ஷட்பாக மாசிரித்தியம் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவான் கேட்டால் அந்த ஆறில் ஒரு பங்கு இருக்கும் இல்லையோ அதை வாங்கி அதை ஒன்றுக்கு நூறு அவள் திருப்பி கொடுக்குறாளாம் மேகம் மாதிரி. தர்மம் அழகாக எழுதியிருக்கான், அந்த வாங்கிக்கணும், வாங்கிட்டு திருப்பி கொடுக்கச்ச பத்து மடங்கு திருப்பி கொடுக்கணும். மேக ஜலம் எப்படி சமுத்திர ஜலத்தை எடுத்துட்டு நல்ல ஜலமாக கொடுக்குறதோ அந்த மாதிரி இதை வாங்கிட்டு அவன் நல்லதாக கொடுக்கணும். ரிஷிகள்லாம் என்ன கேட்டானா, என் மதியா பிரஜாஸ்தத்ர ஹேதுகு தொட்பிரம்மவர்ச்சசம் அப்படிங்கிறார் திலீப மகாராஜன் சொல்கிறார். ராஜ்யத்தில் எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்டால், நீர் இங்கே காட்டில் தபஸ் பண்ணுறபடினாலே நாங்கள் சௌக்கியம், ஏன்னா உங்களுடைய தபஸில் ஆறில் ஒரு பங்கு எங்களுக்கு வரதோ இல்லையோ அதனால் சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் இப்படி எல்லாத்தையும் அழகாக பரீட்சித் மகாராஜன் பார்த்துனது உத்தமமான ரீதியில் ராஜ்ய பரிபாலனம் அப்படின்னு அழகாக பண்ணிகிட்டு இருக்கான். கலிபுருஷனை ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், யாரும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு கலியனுடைய தாண்டவம் இருக்கும் இல்லையோ காலம் கெட்டு போச்சுங்கிறோம், கலியை ஜெயித்தவன் நம்மாழ்வா,
கலியை ஜெயிச்சவன் பரீட்சித் மகாராஜ். நம்மாழ்வார் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா, அவர் பிறக்கும் போதே அவர் ஞானவானாக அவதாரம் பண்ணப்பட்டினால, உடனேயே அவர் யோகத்தில் இருந்தபடினால கலி அவருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அவர் திருவாய்மொழி உபதேசம் பண்ணார், அதை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா இல்லையா. அப்போ இந்த திருவாய்மொழியே லோகம் மொத்தமும் பரவித்துனா, அப்போ என்ன அப்படின்னா, பொலிக 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 போயிற்று வள்ளியிருச்சாரும் கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைப்பாடி ஆடி உழுதர கண்டோம் அப்படிங்கிற. எங்க பகவன் நாம கீர்த்தனம் இருக்கோ, பகவத் சேவைகள்லாம் இருக்கோ, அங்கு கலி கெட்டு போயிடும். ஏன்னா கலி கெட்டு, கலி நம்மளை கெடுத்துருவான், ஆனா இப்ப கலி கெட்டு போயிடுவானா இந்த இடத்துல வந்து. என்ன கலியும் கெடும் அப்படின்னு திருவாய்மொழி பிரச்சாரம் இருந்தா போடும், கலி புருஷன் இருக்க மாட்டான் அப்படின்னு அதை ஜெயிக்கிறதுக்கு வழி காமிச்சவர் நம்மால், அதை ஜெயிக்கிறதுக்கு வழி காமிச்சவர் சுவாமி தேசிகன். வேற என்ன பண்ணான்னு கேட்டா, பகவத் ராமானுஜர் வந்து அவருடைய அந்திம காலத்துல திருநோவில் இருக்கும்போது அப்போ வந்து கலிபுருஷன் வந்தான். ராமானுஜர் கிட்ட கேட்டான், இத்தனை நாள் வந்து நீர் வைஷ்ணவ தர்மங்களை எல்லாம் பரப்பினீர், அப்போ எனக்கு வந்து சான்ஸ் குறைஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் திருநாட்டுக்கு போகிறீர்களையும் இனிமேல் என்னுடைய ஆட்சி தான், இனி நீர் உம்முடைய தரிசனத்தை வந்து நீர் ஸ்தாபனம் பண்ணுறேங்கிறார். எத்தனை நாள் உங்க தரிசனம் நிற்க போகிறது நான் பார்க்குறேன், இது எத்தனை நாள் தான் நிற்கும், இந்த கலிகாலத்தில் தரிசனம் ராமானுஜர் தரிசனங்கிறது எத்தனை நாள் நிற்கும், அது நானும் பார்க்குறேன், உங்கள் தரிசனம் எத்தனை நாள் நிற்க போகிறது நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சிரித்தார். அப்போ சுவாமி ராமானுஜர் அருள் செய்தார், அப்பா இது என்னுடைய தரிசனம் இல்லை, இது பகவானுடைய தரிசனம், அதனால் இதை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும், அதை பற்றி நானே கவலைப்படலைன்னு போது நீ ஏன் கவலைப்படுற, கவலைப்பட வேண்டியவன் நான் தானே, நானே பெருமாள் பார்த்துக்கிறேன்னு தானே பேசாமல் இருக்கேன், அதனால் நீ கலிபுருஷன் வந்தியானா உன்னை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பகவானுக்கு தெரியும், அதனால் நீ கவலைப்படாதே அப்படின்னா. ஆனாலும் அதுக்கப்புறமும் இந்த கலிபுருஷனுடைய நடமாட்டம் ரொம்ப வரைச்ச, அப்போ கலியுக தெய்வம் அப்படிங்கிறவர் திருவேங்கடமடையான் தானே, கலவு வெங்கடநாயக்கா அப்படின்னு அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு பகவத் ராமானுஜருக்கு சொன்னபடினாலே நாம் தான் இனிமேல் இந்த தரிசனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரே வந்து அவதாரம் பண்ணார் வேதாந்த தேசிகனாக. காப்பாத்தினார் அவர், காப்பாத்தலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டானா, வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிப்பிரமாணே புராணே. வேதத்துக்கு ஒரு மதிப்பு கிடையாது, ஸ்மிருதிகளுக்கு ஒரு மதிப்பு கிடையாது, வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஒரு மதிப்பு கிடையாது அப்படின்னு அங்கங்க போய், மாயாபாதே சமோதே கலி கலுஷவசாதே சூன்யவாதே விவாதே அப்படின்னு இருக்கும்போது சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி வேதத்தையும் வர்ணாசிரம தர்மங்களையும் வைஷ்ணவ தர்மங்களான சமாசேனம் பரநியாசம் முதலானதையும் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்த திருவேங்கடமடைய அவதாரம். இந்த மாதிரி சில பேர் தான் கலியை ஜெயிக்கிறார். பரீட்சித் மகாராஜன் பரமபாகவதனாக இருந்தபடினால அவன் ராஜ்யத்தில் கலியினுடைய நடமாட்டம் இல்லாத பார்த்துட்டான். தர்மபுத்திரர் போனப்புறம் கலிபுருஷன் சந்தோஷப்பட்டான்னு வருது, தர்மபுத்திரர் அப்படி போனாரே காட்டுக்கு போறச்சே கலிபுருஷன் வந்துட்டானான் ரொம்ப சந்தோஷம், அப்பா இவர் போயிட்டாருமே நம்ம வந்துவிடலான், அதான் இப்போ இனிமேல் அது நடக்கலை, சரி கொஞ்சம் அடங்கி இருக்கலாம் அப்படின்னு அடங்கி இருக்கான். பரீட்சித் மகாராஜன் இப்படியே இருந்தவன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாட போனான். ரொம்ப ரொம்ப தூரம் காட்டில் அலைஞ்சு பக்கத்தில் எதுவும் பழம்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல, நல்ல உச்சி வெயில் ஆகிடுது, தீர்த்தம் கூட இல்லை, ஒரே தாகமாக இருந்தது. வேட்டையாடுறது அப்படிங்கிறது ராஜாக்களுக்கு ஒரு தர்மம், அந்த காலத்தில் இந்த கிராமங்கள் மனுஷர்கள் வாழற இடமெல்லாம் காட்டை ஒட்டி தான் இருக்கும், அதனால் காட்டிலே இந்த மிருகங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்துடும், அது வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த மிருகங்களையெல்லாம் ஓட்டணும், இது ராஜாவுக்கு பொறுப்பு, இங்கே மிருகங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னான்னா உடனே அவள் வந்து குதிரையில் ஏறி போய் சைன்யத்தோடு போய் அந்த மிருகங்களையெல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி நின்னா ஓட்டி தள்ளிடணும். அப்படி இல்லாட்டா என்ன, நம்ம மறுபடியும் கிராமத்துக்குள்ளே வந்துடுத்துனா ஆணைகள் புகுந்து அட்டகாசம் அப்படின்னு பேப்பரில் வருது இல்லையா, ஏன்னா நகரத்துக்குள்ள ஆணைகள் புகுந்து அட்டகாசம் அப்படின்னு வருது. உண்மையில் என்ன கேட்டானா, இவன் காட்டுக்குள்ளே போயிட்டான், இதுதான் பெரிய கஷ்டம், இவன் வந்து காட்டு யானைக்கு அந்த பாவம் ஆகாரம் வழி இல்லை, காட்டெல்லாம் அழிச்சு அழிச்சு உள்ளே போயிட்டு இருக்கானோ, அதனால் அங்கே தீர்த்தம் கிடையாது,
அங்கே ஆகாரம் கிடையாது, அதனால் வேறு வழி இல்லாமல் ஆணையும் புளியும் உள்ளுக்குள்ளே வருது. ஆனால் இவன் பேப்பரில் இப்படி போட்டுருக்கான், யானைக்கு கிழக்க ஒரு பேப்பர் இருந்துன்னு வச்சுக்கோ, அது போடும், காட்டுக்குள் மனிதர்கள் பூந்து அட்டகாசம் அப்படின்னு போடும், அது நடந்துட்டுருக்கு. ஆனால் ராஜாக்கள் என்ன பண்ணுவா, பொறுப்பாக என்ன பண்ணுறாங்க கேட்டால், இது காட்டில் மிருகங்கள் இருக்கிறத நாம் வந்து உபதிரவப்படுத்தக்கூடாது, அதனால் மனுஷர்கள் இருக்கிற இடத்துல மனுஷர்கள் இருக்கணும், மிருகங்கள் இருக்கிற இடத்துல மிருகங்கள் இருக்கணும், அப்படிதானே நியாயம். அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கட்டா, வேட்டையாடுறதுங்கிற பேரில் போய் அதெல்லாம் வேகமாக உரட்டி விட்டுருவா எல்லாத்தையும், இல்லை போட்டு தூர தூரம் விரட்டி விட்டுருவோம். சில துஷ்ட மிருகங்கள் அதில் கொண்டாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்காக கொல்லுவான். இப்படிதான் சைன்யத்தோடு அவன் பரீட்சித் மகாராஜா போய் எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அன்றைக்கி ஏதோ உன்னுடைய போராத காலம், ஒரே பசியும் ஒரே தாகமுமாக இருந்தது. அவன் வந்து பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கச்ச, ரிஷியருடைய ஆசிரமம் இருக்கச்ச, நேராக அங்கே போய் உள்ளுக்குள்ளே போய் இங்கே ஏதாவது தீர்த்தமாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, அவர் தபஸில் இருக்க இவன் வந்ததை கவனிக்கலை. இவன் கேட்டான், ஏதாவது தீர்த்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அவர் காதில் விழல, மனசு காதில் இருந்தாதானே காதில் சொல்கிறது விழும். மனசு எங்கே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியங்கிறா. நம்ம மனசு எந்த இந்திரியத்தோடு சேர்றதோ அந்த இந்திரியம் தான் வேலை செய்யும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனசு காதில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, வேறு எங்கேயாவது மனசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே பாகவதத்திலேயே உட்காந்துருந்தா கூட சொல்கிறது எதுவும் காதில் விழாது. அப்புறம் திடீர்னு கண்ணுமிச்சு அதுக்குள்ளேயே எட்டு ஆகிடுது, இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அப்போது இவர் மனசு காதில் இல்லை, என்ன சப்தம் கேட்கணும்னோ யார் வந்திருக்கா பார்க்கணும்னோ இவர் மனசு இல்லை, மனசில் பகவான் இருக்க, அதனால் இவர் கண்ணை மூடிட்டு பகவானே நினச்சிட்டு இருக்க படினாலே, இவர் காதில் யார்கிட்ட சொல்கிறதோ எதுவும் எதுவுமே விழாது படினாலே இவர் பேசாமல் இருக்கச்சேன். மகாராஜாவுக்கு ஒரு கோபம் வந்துருத்து, அலப்த திருண பூம்யாதிஹி, என்ன அந்நியாயமாக இருக்குது, வந்திருக்கிறோம் வாங்க கூட சொல்லலையே, வந்திருக்கணும் உட்காருன்னு கூட சொல்லலையே, ஒரு தீர்த்தம் கேட்டால் கூட கொடுக்கலையே, இது பெரிய கஷ்டம். ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கணும் பார்க்கணும், நான் நமக்கே கஷ்டமாக இருக்கு. நாமளே என்ன பண்ணுறோம்னா, நான் வாத்த போனேன் வாங்க கூட சொல்லலை அப்படின்னு அதை பற்றி பெருசாக புராணம் படிக்கிறேன். அங்கே போனால் உள்ளே கூட்டி வச்சு ஒரு காஃபியாவது கொடுக்கணுமோ இல்லையோ, கொடுக்கலை, சரி கொடுக்கல, என்ன இப்போ அதனால், இது ஒரு பெரிய விஷயம், மரியாதை இல்லை அப்படின்னு சாதாரண பாமர மனுஷால் நமக்கே தோணும் போது, அவன் சக்கரவர்த்தி ஆனபடினால என்னை வந்து மதிக்கவே இல்லை, எனக்கு ஒரு புல்லு கிள்ளி போட்டு உட்காருங்கன்னு சொன்னாலாவது உட்காந்துருப்பேன், ஒரு தீர்த்தமாவது கொடுத்தா திருப்தி பட்டிருப்பேன், ஒன்றும் இல்லை தீர்த்தந்தான் இருக்குதுன்னு, ஆனால் என்னை மதிக்கலன்னு ஒரு எண்ணம் சட்டுன்னு வந்துருத்தான் அவனுக்கு. உடனே இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து, என்னை அவமரியாதைப்படுத்தின இவரை நான் அவமரியாதைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வில்லு நுனியினாலே பக்கத்தில் இருந்த ஒரு செத்த பாம்பை எடுத்து அவர் கழுத்தில் மாலையாக போட்டுப்பார். அவமரியாதை இதோ எப்படிப்பட்ட கழுத்து அப்படின்னா, பெருமாளுடைய பிரசாதம் சீகரிக்க வேண்டிய கழுத்து, அருளப்பாடு சொல்லி புகர் பிரசாதம் போட்டால் அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த அந்த பாம்பை இவன் கையால் கூட எடுக்க மாட்டானா, இவன் வில் நுனியால் தான் எடுப்பானான், இவன் தொடக்கூட மாட்டானான், அதை போய் எடுத்து அவர் கழுத்தில் மாலையாக போட்டு இவருக்கு இது அவமரியாதைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்பி போயிட்டான். அவன் அவங்க போகலான்னு சொல்லிட்டு சைன்யத்தோடு திரும்பி போயிட்டான். தஸ்ய புத்திரஹ அதி தேஜஸ்வி விகரன் பாலகோர்பகை, இவருக்கு புத்திரன் ஒருத்தன் இருக்கான், அதி தேஜஸ்வி, சின்ன பையன், விளையாடிருக்கான பசங்களோட கூட, வேதாத்தியனம் பண்ணுறவன், மகா தேஜஸ்வி, இவரை காட்டில் தேஜஸ் அதிகம் போல. இந்த வயசில் குழந்தைக்கு எப்படி இவ்வளோ தேஜஸ் வரும் அப்படின்னா, பண்ண வேண்டியது பண்ணால் வரும், யாருக்காக இருந்தால் என்ன, 7 வயசில் குழந்தைக்கு உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் பண்ணுங்கோ, அப்போவே ஒரு தேஜஸ், அந்த க்ஷணமே ஒரு தேஜஸ். அதுக்கப்புறம் இவன் சந்தியாவனம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், பண்ணி பார்த்தா அந்த 7 வயசில் அந்த அந்த வயசில் பண்ணணும், பண்ணி பார்த்தான்னா அப்போ ஒரு அழகான ஒரு தேஜஸ் வரும். அப்புறம் சந்தியாவனம் பண்ணால் அதில் ஒரு தேஜஸ், ஓஜஸ் சகஸ் பலம் ராஜஸ், நான் 6 வருமா அப்படின்னு ஓஜோசி சகோசின்னு மந்திரம் இருக்கும் இல்லையோ, 6 இருக்கு இதில், காயத்ரி ஜபம் பண்ணாலே மொத்தமும் வரும், எல்லாம் வந்து சேரும். அதுக்காக தான் அந்த மந்திரம், இது யஜுர் மந்திரம்.
அந்த மாதிரியாக அந்த குழந்தைக்கு அதி தேஜஸ்வி இது. அது விளையாடிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் போய் சொல்கிறது, டே டே உனக்கு விஷயம் தெரியுமா, உங்கள் அப்பா கழுத்தில் இந்த மாதிரி மாலையை போட்டுட்டா அது சுமந்துட்டு அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு உடனே இந்த குழந்தைக்கு ரோஷம் கொடுத்து உடனே எங்கள் அப்பா கழுத்தில் இப்படி பண்ணது யாருன்னா யாரும் தெரியாது, யாரோ ஒருத்தர் போட்டு போயிட்டா அப்படின்னா உடனே கோபிச்சிருந்து அந்த குழந்தை அந்த இடத்துலயே ஒரு சாபத்தை கொடுக்கும். இது இலங்கித மரியாதம் தக்ஷக சப்தமேகனி தங்ஷதி ஸ்மகுலாங்காரம் சோதிதம் மே தத்ருஹம். யார் இப்படி மாலையா போட்டாலோ அவனை இன்னிலிருந்து ஏழாவது நாள்ல தக்ஷகங்கிற சர்ப்பம் கடித்துடும், அவன் கடித்து இறந்துடுவான் அப்படின்னு ஒரு சாபத்தை அந்த இடத்துலயே கொடுத்துதான் அந்த குழந்தை. ஒரு சின்ன குழந்தை ஒரு சாபம் கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு அத்தனை சக்தி உண்டா அப்படின்னா அதுக்கு தான் அதி தேஜஸ்வி அப்படிங்கிற அந்த தேஜஸ் இருந்தா வச்சுக்கோங்க சாபம் கொடுத்தா பலிக்கும். துர்வாசருக்கு ஒரு தேஜஸ் இருக்கு, துர்வாசர்ங்கிறவர் அவதாரம், அத்ரி மகர்ஷிக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருடைய அம்சமாக மூணு பேர் அவதாரம் பண்ணுறான் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. பிரம்மாவுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர் சோமஹா அப்படின்னு பெயர், சிவனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர் தான் துர்வாசர், விஷ்ணுவனுடைய அம்சம் அவதாரம் பண்ணவர் தத்தர் அப்படின்னு பெயர். அவர் தான் வந்து அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு தத்தாத்திரேயர், அத்திரியுடைய பிள்ளை அப்படின்னால ஆத்திரேயர் அப்படின்னு பெயர். அவர் தத்தாத்திரேயர் அப்படின்னு வந்து திரிதண்டதாரியா இருந்து சன்னியாச தர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி லோகத்தில் காண்பிக்கிறார். த்ரீ தர்மோ விலோபிதா திரிதண்டதாரினா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதா த்ரயி அப்படின்னு அவருடைய அவதாரத்தை பற்றி சொல்றது. காஷாயேண கிரஹீத பீத வசனா தண்டை ஸ்திரிபிர் மண்டிதா சா மூர்த்திர் முரமர்தனஸ்ய ஜயதி த்ரய்யந்த சம்ரக்ஷிணி. சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். அன்னைக்கு தத்தாத்திரேயராக பகவான் வந்து திருதண்டத்தை கையில் எடுத்துட்டு காஷாயத்தை உடுத்திண்டு அந்த சன்னியாச தர்மத்தை காண்பிச்சார் இல்லையா, அவரே தான் திரும்பி ராமானுஜர் அவதாரம் பண்ணுறார். அவர் ராமானுஜர் அவதாரம் பண்ணி அதே திருதண்டம் அதே காஷாயம் திரும்பி அவதாரம் பண்ணி அவர் சன்னியாச தர்மங்கிறது வைஷ்ணவ தர்மம், சன்னியாச தர்மம்னா எல்லாத்தையும் விட்டுடுறது இல்லை, அது வைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக திரும்பி அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற எத்திராஜ சப்ததி. துர்வாசருக்கு இப்படி ஒரு பிரபாவம் நமக்கே தெரியும், யாரை பார்த்தாலும் சாபம் கொடுத்துருவார். அவர் சாபம் கொடுக்குற துர்வாசர்னாலே கோபிச்சுப்பார் நமக்கெல்லாம் தெரியும். அதுலேயே யாரையாவது பார்த்தாலும் சொல்கிறார் துர்வாசர் அப்படின்னு, எங்கள் ஆத்துக்கார் துர்வாசர் அப்படின்னு இன்னும் கோபம் வந்துடும் அடிக்கடி. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, ஏன் அப்படின்னா நம்மளை மாதிரி கோபம் இல்லாது அவர் கோபம் வந்து சாபம் கொடுக்குறாரு, அந்த சாபம் பலிக்கிறது அதை பார்க்கணும். அவர் எத்தனை தேஜஸ் இருந்தால் அந்த சாபம் பலிக்கும், ஒரு தேஜஸ் இருந்தாலே கொடுத்த சாபம் உடனே பலிக்கிறது இல்லையோ, நமக்கு இருக்கோ அது ரொம்ப சொல்கிறோமே தவிர நம்ம சாபம் கொடுத்து ஏதாவது பலிச்சிருக்கோம். நம்முடைய தேஜஸ் என்னன்னா நாம் யாருக்காவது சாபம் கொடுத்தா அது நமக்கே பலிக்கிறது, இது நம்மளுடைய தேஜஸ் பிரபாவம். துர்வாசருடைய தேஜஸ் எப்படி இருந்தால் எந்த சாபமாவது அவர் கொடுத்து பலிக்காமல் இருந்திருக்கோம் கிடையாது. அந்த மாதிரி இந்த பையன் அதி தேஜஸ்வி, இவன் சொல்கிறான் ஒரு சக்கரவர்த்தியோ யாரோ ஒருத்தர் ஏழாவது நாளில் தக்ஷகன் வந்து கடித்து அவருக்கு பிராணத்தியாகம் வரும்னா தக்ஷகன் வரானே, அதான் தசிய புத்திரா அதி தேஜஸ்வி. சாபத்தை கொடுத்துட்டு விடுவின்னு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து தன்னுடைய அப்பா இருக்கிற இடத்துல வந்து அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்பவும் அவர் கழுத்துற அந்த இது இருக்கு இல்லையா அதை பார்த்து முக்த கண்டம் ஊன்னு அழகா ஆயிட்டான். அந்த சப்தந்தான் மெதுவாக அவருக்கு கண்ணை திறக்க வைக்கிறது. இதுக்கு பார்த்தா அந்த பையன் சின்ன பையன் அழுதுன்றிருக்கான். உடனே அப்பா வந்து அவனை ஆறுத சொல்லி, ஏண்டா எதுக்கடா அழற, என்ன ஆச்சு, உன்னை யார் என்ன பண்ணா, யாராவது ஏதாவது பண்ணிட்டாளா, உன்னை அடிச்சுட்டாளா, இல்லை உன்னை கோபமாக யாராவது கேளமாக ஏதாவது சொல்லிட்டாளா, எதுக்காக நீ அழுதுன்றிருக்க அப்படின்னா அதுவும் அழுதுன்றிருக்கான். அழாதிருக்கண்ணா நீ அழக்கூடாது அப்படி, நீ தைரியமாக இருக்கணும், நீ எத்தனை வேதாத்தியானங்கள்லாம் பண்ணிருக்க, உனக்கு பகவானுடைய சகாயம் இருக்கும்போது நீ எதுக்கு அழணும் அப்படிங்கிற அவனை சமாதானப்படுத்துறாரு. தவிர இவர்கிட்ட என்ன இருக்கு, இந்த சர்ப்பம் இருக்கோ இல்லையோ இதை அவர் கவனிக்கல, அப்படியே அசமாதானப்படுத்துற. என்ன அவன் சொல்றான், அப்பா அப்பா உங்களுடைய கழுத்துல உங்க கழுத்துல அப்படின்னு இதுவா சொல்ல சொல்ல நான் வாயால் பூர்த்தியா சொல்ல முடியல, உங்க கழுத்துல அப்படின்னா என் கழுத்துல என்னடா அப்படின்னு பார்த்தா சர்ப்பம் இருக்கு. உடனே மெதுவா அதை எடுத்து அப்படி போட்டேன், ஏண்டா இதுக்கா அழற, இது சர்ப்பம் வந்து மேலே போச்சு, இல்லைப்பா செத்த பாம்பு போய் போட்டிருக்கானே அப்படின்னா
ஆமாண்டா அது செத்தது இது சாக போகிறது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கும் ஒன்னால் இந்த சரீரத்துக்கும் ஒன்னால் அந்த கதி தானே, இந்த ஆத்மாவுக்கும் ஒன்றும் இல்லையே. அப்போ செத்ததின் வயிற்று அப்படின்னா சரீரத்துக்கே செத்ததின் பெயர். கதாசூன் அகதாசூன்ஸ் நானு சோச்சந்தி பண்டிதாகனு கீதையில் வரும். கதாசு அப்படின்னா சரீரம், அகதாசுன்னா ஆத்மா, அதை தான் செத்ததுன்னு. சரீரம் செத்தது, ஆத்மா சாகாது, அதான விஷயம். இப்போ சாகலையே சரீரம் இருக்கே அப்படின்னா சாகலைன்னா எதை வச்சுன்னு சாகலைன்னு சொல்கிறங்கோ, ஆத்மா இருக்கிறபடினு தானே சாகலைன்னு சொல்கிறங்கோ. அப்போ ஆத்மாவுக்கு தானே அந்த பெருமை இல்லை, சரீரத்துக்கு ஒன்றும் கிடையாது. சரீரம் எப்படியானா ஒரு மிஷின் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மிஷினுக்கு உள்ளுக்குள்ளே பேட்டரியோ இல்லை உள்ளுக்குள்ளே கரண்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து அது ரிமோட்னால வச்சு போனால் ஒரு பொம்மையான அப்படியே போகிறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த உள்ள ஆத்மா இருக்கிறபடினாலும் இந்த சரீரம் போயின்னு இருக்கு, நடமாடிக்கு. ஆத்மா இல்லை அப்படின்னா பொத்துன்னு கொழு விழுந்துடும், விழுந்த அடுத்த க்ஷணம் அழுக ஆரம்பிக்கும் அப்படின்னு. அது வரைக்கும் தான் அழுகாமல் இருக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் வேல்யூ இது, அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சு. சரீரம் இல்லை அது, இப்போ இருக்கிற வரைக்கும் தான் சரீரம் அவர். ஆத்மா போயாச்சுன்னா அது அவர்னு சொல்லக்கூடாது, அப்படிதானே இருக்கு. பாரியா பிப்யதி தஸ்மின் காயே கதவதி வாயோ தேகா பாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயேன்னு பஜகோவிந்தத்தில் சொல்கிற. உயிர் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, பாரியா பிப்யதியா மனைவி பயப்படுவோம், கிட்ட வரத்துக்கே பயப்படும். மனைவி பயப்படுறான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட மனைவி எந்த சரீரத்தையே பரமபோகமாக நடிச்சுருந்தவள் பயப்படுவான், கிட்ட வரத்துக்கே பயப்படுவோம். இப்போ ஆத்மா தான் உண்மையானது, இந்த சரீரம் போனால் போகட்டும்டா, இது ஒன்றும் கிடையாது, இதுக்காகவா நீ அழ, இதுக்கெல்லாம் அழக்கூடாது அப்படின்னா நான் சாபம் கொடுத்துட்டேன் பா அப்படின்னா சாபம் கொடுத்தியா? என்ன சாபம் கொடுத்த? ஏழாவது நாளில் யாரோ பரீட்சித் மகாராஜனாக சொன்னான், ஏழாவது நாளில் சர்ப்பம் கடிச்சுன்னு சாபம் கொடுத்துட்டேன். எந்த சர்ப்பத்தை தூக்கி போட்டாலும் இல்லையா, உயிருள்ள சர்ப்பம், மகா சர்ப்பம் தக்ஷகன் பெயர், கடிச்சுன்னு சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் பையனை பிடிச்சி அப்படி நிறுத்துறார். என்ன காரியம்டா பண்ணனி, இப்படியே ஒரு காரியம் பண்ணுவான். பரீட்சித் மகாராஜன் ரொம்ப நல்லவன்டா, அஸ்வமேதயாகம் பண்ணவன், பரம பாகவதன், தர்ம கிருஷ்ண பக்தன், தர்மத்தை ராஜ்யத்தில் கலியை ஜெயிச்சு தர்மத்தை ராஜ்யத்தில் நடமாட விட்டவன். அவங்ககிட்டயே போய் இப்படி பண்ண, ஏதோ ஒரு சின்ன காரியம் பண்ணானா பண்ணிட்டு போட்டமே என்ன, இப்போ தப்பு பண்ணுறது சகஜம்தானே. மகாராஜாவாக இருந்தால் என்ன, ஏதோ பசியாக இருக்கும், தாகமாக இருக்கும், அதனால் பண்ணிட்டான். பசி தாகத்தில் என்ன வேணால் பண்ணுவான், கோபத்தில் என்ன வேணால் பண்ணுவான். காமோ கார்ஷீத் மன்னியுர கார்ஷீத்னா இவன், காமோ கார்ஷீத் நான் காமம் செஞ்சது, மன்னியுர கார்ஷீத் கோபம் செஞ்சது, என்ன அர்த்தம்னா நான் செய்யலைன்னு அர்த்தம். நான் செய்யலை அதுதான் செய்யணும், என்னை செய்ய வச்சதுன்னு அர்த்தம். இது ஒரு மந்திரம் சொல்லி ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லுவோம் நாங்கள், காமோகாட்சி மன்னியோகாட்சின்னு ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லுவோம் நான். என்ன அப்படின்னா அதுக்கு வசப்பட்டு நாம் இருக்கோம், அதுக்கு வசப்பட்டு நாம் செஞ்சுட்டோமே தவிர உண்மையில் நான் நானாக இருந்து செய்யலை. கோபத்தில் போட்டு அடிச்சுட்டான், என்ன கேட்டால் மனைவி மேலே இருக்கிற கோபத்தில் பையனை போட்டு அடிச்சுட்டான், இல்லை பையன் மார்க் வாங்கலைங்கிற கோபத்தில் மனைவியை போட்டு அடிச்சுட்டான். கோபத்தில் யார் யார் அடிக்கிறா என்னங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி அடிச்சிங்களா, பையனை போட்டு இப்படியே ஒருத்தர் அடிப்பா அப்படின்னா, என்னமோ கோபத்தில் அடிச்சுட்டேன் தெரியல, இல்லை மார்க்கு குறவாக இருந்துருத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அனுப்பிச்சுட்டேன், அடிச்சுட்டேன், இப்போ தான் தெரிகிறது அப்படின்னு. என்ன தெரிகிறது அப்படின்னா, நான் வாங்கினதை காட்ட ஒரு மார்க்கு கூட தான் வாங்கியிருக்கான், சின்ன வயசில் நான் வாங்கின மார்க்கை விட ஒரு மார்க் அதிகம்தான் வாங்கியிருக்கேன், இல்லை என் வம்சம் எங்கே போகும் அப்படின்னு. அதுக்கு தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நான் கொண்டு வந்திருக்கேன், நான் உங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வச்சுருக்கேன் என் கையில். கோபத்தில் என்ன செய்கிறோம் தெரியாது. குருத்த பாபம் நகுரியாத் கஹ குருத்தோ ஹன்யாத் குரு நபி, கோபத்தில் குருவை சண்டை போடுவான், அம்மா அப்பாவோட சண்டை போடுவான், ஆச்சாரியனை போட்டு அடிப்பான், எது வேணால் நடக்கும், அது ஒரு க்ஷண காலம்தான். அதுக்கப்புறம் ஆயிடுத்துனா ஐயோ கோபத்தில் இப்படி பண்ணிட்டோமேன்னு தோணும். அந்த மாதிரி தான் பசி, பசி வந்தால் என்ன பண்ணுறான்னு தெரியாது, தாகம் வந்தால் என்ன பண்ணுறான்னு தெரியாது. இவன் மகாராஜாவாக இருக்கோ இதை பண்ணிருப்பாங்க, இதுக்காக கோபிச்சுண்ட, நீ பண்ணது ரொம்ப தப்பு, நீ சின்ன பையன் உனக்கு தெரியல. அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு பாலேன அபக்வ புத்தினா பாபம் கிருதம் தத் பகவான்.
சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி. கையை கூப்பிட்டார் உடனே அவர், பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார், என்னுடைய பையன் சின்ன பையன், பக்குவ புத்தி கிடையாது, பகவத் பக்தி அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் பாகவத பக்தி அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. அது தெரியாத அப்படின்னாலே பாகவதால் கிட்ட அபசாரப்படுற மாதிரி ஒரு பாபம், ஒரு சாபத்தை கொடுத்துட்டான் அவன். பகவான் தான் காப்பாற்றான் அவனை. அப்பேஷு ஸ்வபிருத்தியேஷு, பாகவதர்கள் தப்பு பண்ணாலே, தப்பு பண்ணாத அப்படின்னு தப்பு பண்ண வழியதானே கொடுத்தா அப்படின்னா, பாகவதர்கள்னாலே தப்பு பண்ண மாட்டான். பகவான் சொல்கிறான்னா, என் அடியா அது செய்யா அப்படின்னு, இவர்கள் தப்பு பண்ண மாட்டான். பாகவதர்கள் தப்பு பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இவர் இந்த தப்பு பண்ணிட்டார், அவர் அந்த தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, பகவான் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னு கேட்டாங்க, பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான், என்னுடைய பக்தர்கள் எது பண்ணாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற டீலர், அவனை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என் பக்தன் தானே. அப்போ மன்னிமித்தம் கிருத்தம் பாபம்னு எனக்காக அவன் பாபம் பண்ணுறான் அப்படின்னு இருக்கட்டும், இல்லை வேதத்துக்காக அவன் பாபம் பண்ணுறான் இருக்கட்டும், அவனுக்கு என்ன நல்ல புத்தியை கொடுத்து அவனை சரியாக்கணும், அவனை பிராயச்சித்தத்தில் பண்ண வச்சு அவனை சரியாக்கணும், மகான்களோட சேர வச்சு அவனை உணர வச்சு அவனை சரியாக்கணும், அப்படி இல்லாட்டா ஏதாவது தண்டனை சிக்ஷை கொடுத்து அவனை சரியாக்கணும், அது என்னமோ அதை நான் பார்த்துக்கிறேன், அதனால் அவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். பாபம் பண்ணவாள் தான் இருக்கட்டும், அவள் என்னை சேர்ந்தவாளாக இருந்தால் நான் ஒரு நாளும் அவளை கைவிட மாட்டேன், ஆனால் பாகவதர்கள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நீ சொல்கிற இல்லையோ உன்னை கைவிட்டு, இனிமேல் நான் உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பேஷு ஸ்வபிருத்தேடு, கிருஷ்ணனே சொல்கிற வார்த்தை, என் அடியார் அது செய்யார் அப்படின்னு. பகவானை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது, ஏன்னா அவிஜ்ஞாதா சகசிராம்சு அப்படின்னு சகசிரநாமத்தில் சொல்கிறார், பகவானுக்கு அவிஜ்ஞாதா அப்படின்னு திருநாமம், அவிஜ்ஞாதானா தெரியாதவன் அர்த்தம், சகலமும் தெரிஞ்சவன் சர்வஜ்ஞனாக இருக்க போய் அவிஜ்ஞாதான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பக்தர்களுடைய தோஷம் தெரியாத மாதிரி இருக்கான், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அந்த தோஷத்தை க்ஷமிச்சுக்கிறான், அதை ஏதாவது ஒரு ரீதியில் சரி பண்ணுறான். அபிஜ்ஞாதா என்னும்படி அப்படிங்கிறார் தேசிங் ரகசியத்ரி சார். ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கான், ஏன் தெரியாத மாதிரி இருக்கான் கேட்டால், அதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணணும், அவனுக்கு அது தெரியும். பாலேன அபக்வ புத்தினா, என் பையன் ஏன் தப்பு செஞ்சான்னா, அவனுக்கு பகவத் சேஷத்துவங்கிற ஞானம் இருக்கே தவிர, பகவத் சேஷத்துவங்கிறது பாகவத சேஷத்துவம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தெரியலையே, அது தெரியாத பக்குவ புத்தி இல்லை, அதனால் தப்பு பண்ணிட்டான், அதனாலே பகவான் தான் இவனை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பகவானை குறித்து ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணார். அது மாத்திரம் இல்லை, யார் சப்தாக க்ஷிப்தாக கதாபி நாசியத பிரதிகுர்வந்தி தற்பக்தா பிரபவோபிஹி. பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா, அவளை இன்னொரு பாகவதன் சாபமே கொடுத்தாலும், அவளை தள்ளி விட்டாலும், அவளை அடித்தாலும், அவளை உயிர் கொள்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அதுக்கு பதில் பண்ணக்கூடாது. பிரபவோபி, பதில் பண்ண முடியுமா இருந்தாலும் பதில் பண்ணக்கூடாது. திரஸ்கிருதாக விப்ரலப்தாக, அவளை தள்ளி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, ஏண்டா இங்கே வந்த அப்படின்னு தள்ளி விட்டுட்டான், இல்லை வஞ்சனை பண்ணிட்டான், ஏமாத்திட்டான், சப்தாக சாபம் கொடுத்தான், க்ஷிப்தாக பிடிச்சு தள்ளி தூக்கி தூரம் போட்டான், கதாக அடிக்கிறான், என்ன பண்ணாலும் சரி, நாசியத பிரதிகுர்வந்தி, உண்மையான பக்தனாக இருக்கிறவன் அதுக்கு பிரதிகாரம் பண்ணக்கூடாது, நிந்த பண்ணுறான் பண்ணக்கூட ஏற்றுக்கணும், நானே தான் ஆயிடுவ, நானே தான் இருக்கட்டுமே அப்படின்னா, கண்ணாபண்ணா நம்மளை பற்றி இல்லாத தோஷத்தை சொன்னான்னா அடியன். அழகாக சொல்கிறேன், நான் விரிவாச்சாம்பளை சாதிக்கிறேன், ஒரு வைஷ்ணவன்னா யார் தெரியுமா அப்படின்னா, தன்மேல் இல்லாத தோஷத்தை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னாலும் அதை இல்லை என்ன பண்ணாதே, ஆம் என்று இருப்பன் ஸ்ரீ வைஷ்ணவன். இல்லாத தோஷத்தை ஒருத்தன் சொன்னால் கூட உடனே அவர்கிட்ட மல்லு கட்டிண்டு, என்ன போய் இப்படி சொன்னீரே அப்படின்னு சொல்லி அவரோட வழக்கு பண்ணிண்டு, அப்படி பண்ணாமல் அடியேன் அப்படின்னு சொல்லி ஆம் அப்படின்னு இருக்கிறவன் ஸ்ரீ வைஷ்ணவன், உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், நானே தான் அப்படிங்கிற திருப்பாவையில் நான்கிற வார்த்தையே கிடையாது, ஒரு இடத்துலையும் கிடையாது, எல்லாரையும் கூட்டுண்டு நாம் நாம் தான் வரும், எல்லாரும் கூட்டு கிருஷ்ணனை சேவிக்கலாம் வாங்கோ, நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினோம், நாங்கள்னா சேர்ந்து கிருஷ்ணன் சன்னதிக்கு போகிறோம்,
சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படிதான் வரும். எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், நாங்கள் எல்லாரும் உன்னோடு சேர்ந்தவாளாக இருப்போம் அப்படின்னு தான் வரும். நான் தனியாக ஆண்டாள் சொன்னதே கிடையாது, ஒரு இடத்துல மாத்திரம் சொல்கிறார். எங்கே அப்படின்னு கேட்டால், தோஷத்தை ஏற்றுக்கும் போது வரும், நான் ஏற்றுக்கிறேன் அப்படி, நானே தான் அப்படிங்க தோஷத்தை நான் ஏற்றுக்கிறேன். இல்லாத தோஷத்தை சொன்னாலும் எதுக்கு யுத்தம், சரின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. சரி அடியே அப்படின்ட்டு பிரச்சனையே கிடையாது. ஆம் என்று இருப்பான், அழகான வார்த்தை. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இருக்கிற தோஷத்தை சொன்னாலே ஒத்துக்க மாட்டோம், அதுக்கே சண்டை போடுவோன்னா இல்லாத தோஷத்துக்கு எங்கே போகும். அதனால நாசிய தத் பிரதிகூர்வந்தி தத் பக்தா. அந்த பையன் கிட்ட சொல்கிறார், அப்பா உண்மையான பக்தன்னா எப்படி நடக்கணும் தெரியுமா அப்படின்னு இதை எடுத்து சொல்கிற பையனுக்கு ஏதோ அரைமுறை புரிகிற மாதிரி இருக்குது. மகாராஜா கிட்ட போய் இப்படி அபச்சாரம் ஆகிடுதே அப்படின்னு இவர் கஷ்டப்பட்டுருக்கார், அவன் அப்படி போட்டானேங்கிறது தெரியல, அவன்கிட்ட அபச்சாரப்படும்படி ஆகிடுத்தேன்னு இதுவே பெரிய விஷயமாக நடிச்சுட்டு இருக்கார் இவர். அதே சமயம் பரீட்சித் மகாராஜனும் வந்து அரண்மனைக்கு போனானே தவிர இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு நினச்சிட்டு இருக்கான். ஒரு மகர்ஷி கழுத்தில் போய் பாம்பை போட்டு வந்திருக்கோமே, நல்ல புத்தி வந்துருத்து, இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணியாகணும், பிராயச்சித்தம் வேண்டாம், இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாகணும். அதனால் பெருமாள் கிட்ட கண்ணை மூடி, எனக்கு ஏதாவது தண்டனையை கொடுத்துரு, அப்படி கொடுக்காட்டா இன்றைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராது, என்னால் நாளைக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது, திடீர்னு ஏதோ ஆயிடுச்சுன்னு டிசைன் பண்ணிட்டு போக முடியுமான்னா, அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்றைக்கே ஏதாவது தண்டனை வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எப்படி சுற்றிட்டு ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் அல்லாடின்னு இருக்கும்போது அந்த நியூஸ் வந்தது, இதி லங்கித மரியாதம் சாபம் நமக்கு ஏழாவது நாள் அப்படின்னா, அப்பா ஆனந்தம் முடிஞ்சு போச்சா, இந்த பாபத்தை கட்டின்னு இருக்கிறத காட்டிலும் பாபம் தொடர்ந்துதான் சரி, சாபம் வந்துருத்தா சந்தோஷம், என்ன சாபம் அப்படின்னா, ஏழாவது நாள் சர்ப்பம் கடிச்சு அப்படின்னா சரி அப்படின்னு ஏற்றுண்டுட்டான். சாபத்தை ஏற்றுக்கிறான், அது பெரிய விஷயம், தண்டனையை ஏற்றுக்கணும், பாபத்தை பண்ணால் தண்டனையை ஏற்றுக்கணும், தண்டனை ஏற்றுண்டா பாபம் தொலையும், நிம்மதி தானே. சரி ஏழு நாள் இருக்கு இல்லையா, உடனே என்ன பண்ணா, இந்த கங்கை நதி தீரத்தில் அங்கே போய் உட்காந்து ராஜ்யத்தை தன் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சான், ஜனமேஜயன் அப்படின்னு பெயர். கங்கா நதி தீரத்தில் அங்கே உட்காந்து மே பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணி போச்சு. அந்த சமயத்தில் தத்ரோபஜக்மர் புவனம் புனானாக பெரிய மகரிஷிகள் மகரிஷயா எல்லாரும் இந்த விஷயம் கேள்விப்பட்டார். எல்லாரும் பரீட்சித்தை பார்க்கணுங்கிறதுக்காக மொத்த பேரும் வந்தா கங்கா நதி தீரத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்து, அகோ வயம் தன்யதமான் மகத்தமானுகிரகசீலாஹோபசிருஷ்டோவலம் காயத விஷ்ணுகாதாஹ. எல்லா மகர்ஷிகளாம் வந்து கேட்கற, என்னப்பா இந்த மாதிரி சாபமாமே நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னா, என்ன பண்ணலாம், ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் கேட்கற. பரீட்சி சொல்கிறான், ஒரு பரிகாரமும் வேண்டாம், சர்ப்பம் வந்து கடிக்க வேண்டியதானே, ஏழாவது நாள் வந்து கடிக்கட்டும். ஒருத்தர் மெதுவாக வந்து கேட்டார், ஒரு பீமரத்தை சாந்தி பண்ணிடலாமா, ஒரு ஆயுஷம் பண்ணிடலாமா, ஒரு சாந்தி பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னா, பீமரத்தை சாந்தி பண்ணணும் மொத்தமும் சரியாயிடும் அப்படின்னா, ஒரு சாந்தி பண்ண வேண்டாம், பீமரத சாந்தினா என்ன கேட்டால், பீமரத்தன்னா பயங்கர ரத்தம் அர்த்தம், யமனுடைய ரத்தம் இருக்கும் இல்லையா, அதுதான் பீமரத்தம். நீ பீமரத்தை சாந்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா யமன் வராமல் இருக்க போகிறார், அவர் இன்றைக்கும் வரதான் வரப்போகிறார். நம்ம பின்ன பண்ணுறது எதுக்காக அப்படின்னு கேட்டால், அப்பசத்துக்கு ஒரு ஆப்தியாகும் மனசில், அவ்வளோதான், இன்றைக்கி அது வரதானே வரும். பிராயச்சித்தம் என்ன, ஒரு பிராயச்சித்தம் வேண்டாம், தக்ஷகன் கடிக்கட்டும், குஹகன் கடிக்கட்டும், யார் வேணால் கடிக்கட்டும், தசத்து அலம் காயத விஷ்ணு காதா, பாட்டு பாடுங்க, பகவான் நாமகீர்த்தனை பண்ணுங்க, நான் கேட்டுருக்கேன் அப்படின்னு யமுனான தீர்த்தத்தில் உட்காந்துருக்கேன். தமோபயாத்தம் திருத்தியந்து விப்ராஹ கங்கா ச தேவி திருத சித்தமீசே. கங்கா நதி கரையில் பகவானை தியானம் பண்ணிட்டு இத்தனை மகரிஷிகள் சுற்றி இருந்துட்டு நான் உட்காந்துருக்கிறதா, இதை காட்டில் எனக்கு வேற என்ன வேணும், இத்தனை மகான்கள் யாருக்கு வந்திருக்கா, நமோ த்விஜேபியா உங்களை சேவிச்சுன்னு இருக்கேன், பகவான் நாமகீர்த்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு பரீட்சித் மகாராஜன் சொல்ல, எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காள் அவன் சுற்றி. தத்ர அபவத் பகவான் வியாச புத்திரா எதிர்ச்சையா காம் அட்டமானோன்னபேட்சா அலக்ஷலிங்க. அப்போ சாட்சாத் சுகமாக சுகாச்சாரியர் வர,
எல்லாரும் எழுந்துக்கிறான். மொத்த பேர் பரீட்சித் மகாராஜனே எழுந்துக்கிறான். பகவான் வியாசபுத்திரா, வியாசருடைய புத்திரர் ஏன் வந்தார் அப்படின்னா எதிர்ச்சையா. அழகான விஷயம், எத்தனை பக்கம் வச்சு வரவழைக்கல, நீங்க எல்லாத்துக்கும் ஏழணும் அப்படின்னு கூட்டு வரல. கூட்டா வரமாட்டார், எந்தாத்துக்கும் வரமாட்டார். எதிர்ச்சியா அவர் வந்த, இங்க நிறைய மகிழ்ச்சிகள்லாம் இருக்கா அவருக்கு தெரியுமானபடினால நேர அவர் உள்ள வந்துட்டார். எதிர்ச்சையா காம் அட்டமானோ அபேட்சா, அனபேட்சரானபடினாலே வந்தார். ஏதாவது தேவையா இருந்தா சக்கரவர்த்தியா இருக்கும்போது தானே வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டான்னு தெரிஞ்சப்படம் தான் வர. அவர் சக்கரவர்த்தியா இருந்தா வரமாட்டேன், எல்லாம் விட்டுட்டு பஸ் மனசுல பகவான நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே அவர் வர. விருத்த அவதூத வேஷம், நிறைய குழந்தைகள் பக்கத்துல, இவர் அழகா இருப்பாரா, ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். தந்தியஷ்ட வருஷம் சுகுமார பாத கரோரு பாக்வம்ச கபோல காத்திரம், 16 வயசு, பல 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 தேஜஸ்வியா இருப்பார். சுகுமாரமான பாதம், மிருதுவா பாதம் இருக்கும், நடக்கிறதே தெரியாம நடப்பார். கண்ணங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், கையெல்லாம் தாமரப்பூ மாதிரி இருக்கும், முகமே பிரசன்னமான தாமரப்பூ போல இருக்கும். ஒரு தூக்கம் கிடையாது, ஒரு மயக்கம் கிடையாது, ஒரு பசி கிடையாது, ஒரு தாகம் கிடையாது, வெயில் கிடையாது, மழை கிடையாது, வஸ்திரம் கிடையாது, அப்படியே போயின்னு இருக்க. பகவத் சிந்தை தவிர வேற கிடையாது, ஸ்திரீ புருஷ பேதம் கிடையாது, யாருக்கு என்ன வேணும் என்னங்கிறது கிடையாது, அப்படியே எப்பவும் பிரசன்ன முகமா இருக்க. அப்படின்னால வசதி ஹிருதி சனாதனே சதஸ்மின்னு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பகவான் இருந்தால் முகமே பிரசன்னமா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில் எப்பவும் பிரசன்னமா இருக்கிற குழந்தைகள்லாம் சுத்தி இருக்குமா, எப்பவுமே ஏதாவது கதை சொல்வர், ஏதாவது பாட்டு பாடுவர், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாமகீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படின்னால பல குழந்தைகள் அவர் சுத்தின் இருக்க. அப்படின்னால விருத்த பாலைகி அவதூத வேஷத்தோடு கூட அவர் ஆச்சரியமா உள்ளுக்குள்ள வர, அவரை பார்த்து மொத்த மகரிஷிகள் எல்லாரும் எழுந்திருக்கா. அந்த பரீட்சித் மகாராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவருக்கு பாத்தியங்கள் சமர்ப்பிச்சு, அத்தியம் சமர்ப்பிச்சு அவர் ஆசனத்தில் ஏல பண்ணி, ஆச்சாரியர் நீர் வந்து சாட்சாத் வியாசபுத்திர, நீர் இந்த இடத்துல ஏழு இருக்கிறது எனக்கு பரமபாகியம், இதை தவிர பேரம் பாக்கியங்கிறது எனக்கு எதுவும் கிடையாது. அப்பி மே பகவான் பிரீதா கிருஷ்ண பாண்டு சுத பிரியா அந்யதா தே வியக்தகதேகே தரிசனம் கதம் ரிணாம். ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றான் அவரை. சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் பிரீத்தன் என் விஷயத்துல திருப்தி அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது இப்ப தெரியுது. எனக்கு பகவான் பரம அனுகிரகம் பண்றாங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. இத்தனால என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எங்க அம்மாவனுடைய கர்ப்பத்துல நான் இருக்கும்போது பகவான் வந்து என்னை வந்து காப்பாத்தினான் அப்படிங்கிறது இருக்கையோ, அதைதான் பெருமையா நான் நினைச்சிருந்தேன். பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணான்னு அன்னைக்கு பண்ணது அனுகிரகம் இல்லை, இன்னைக்கு என்னுடைய அந்திம காலத்துல ஒம்மு கொண்டு வந்து விட்டுருக்கான் இல்லையா, இது பெரிய அனுகிரகம். அது என்ன சாதாரண விஷயம், குழந்தை பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்திம காலத்துல அழகா சொல்ற, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், பிறக்கிறது எல்லாரும் தான் பிறக்கிறார், ஆனால் கடைசியில் போகும்போது எப்படி போறாங்கிறது பெரிய வித்தியாசம். ஒரு சரணாகதி பண்ணிட்டு போறானா, பெருமானை நினைச்சுட்டு போறானா, ஏன்னா அடுத்த ஜென்மத்தை நிர்ணயம் பண்றது அது, அதுல தானே பெரிய விஷயம் இருக்கு. அப்படி இருக்குச்ச, நான் ஏதோ பாபம் பண்ணேன், மகா பாபிஷ்டன் நான், பாகவத அபச்சாரப்பட்டவன், ஆனால் எனக்கு போய் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? அப்ப நான் நினைக்கிறேன் கிருஷ்ணன் என்கிட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கான். கிருஷ்ணன் பண்ற உண்மையான அனுகிரகம் இதுதான், உண்மை கொண்டு வந்து விட்டுருக்கானே. அந்திம காலத்தில் யார் வருவார்? கடைசி காலத்தில் படுத்துட்டு இருக்கும் போது பகவான் வருவாரா, ஆச்சாரியன் வருவாரா, யார் வருவார்னா வைத்தியர் தான் வருவார். முதல்ல வைத்தியர் வருவார், அடுத்து வாத்தியார் வருவார், இவாதானே வருவார். ஆச்சாரியனை கொண்டு வந்து விட்டுருக்காரு. இது நான் பாபிஷ்டன், எனக்கு நீர் வந்தீர்ங்கிறத என்னால் நம்ப முடியல. மகா ஆச்சாரியன் சம்சாரத்தை உதறி தெரிஞ்சவர், அப்பாவே உதறி தந்துருக்காருன்னா, அப்பா வியாசர் அவரே உதறி தந்துருக்காருன்னா, இது என்ன பெரிய விஷயம். உங்க கொண்டு வந்து விட்டது கிருஷ்ணன் என்ன நினைச்சிருக்கான்னா, கிருஷ்ணஹா பாண்டு சுத பிரியா, என்ன நினைச்சிட்டு இருந்தா கிருஷ்ணன் எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது, நிகிரகம் பண்ணணும், அர்ஜுனனுடைய பேரன் அப்படிங்கிறதுக்காக உங்க கொண்டு வந்து விட்டுருக்கான். என்னுடைய சகா இருக்கானே அர்ஜுனன், அவன் பேரன் ஜென்மம் வீணா போகக்கூடாது, அதை நினைச்சிருக்கான் போல. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தைத்வா அப்படிங்கிறார் இல்லையா, ஆள வந்தார். என்ன நினைக்காதீனும், நான் அமரியாதா க்ஷுத்ரா, நான் யோகத்தை விட்டவன், நான்
ஆனால் யோகத்தில் பிரத்யட்சமாக பார்த்தவர் நாதமுனி, அவருடைய பேரன் அப்படின்னு என்ன நினைச்சுக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இப்போ ஸ்பஷ்டமாக தெரிகிறது, அர்ஜுனுடைய பேரன் அப்படின்னாலே எனக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நன்னா தெரிகிறது அப்படின்னு பகவானை கொண்டாடி ஆச்சாரியில் தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறோம். பரமபாக்யம் சொன்னான். அப்படி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னும் 7 நாள் இருக்குது, வாயால் கேட்கல, மனசில் நினச்சிட்டுருக்கான், இன்னும் 7 நாள் தான் இருக்குது, 7 நாள் போருமா, வாழ்நாள் முழுக்க அந்நியபரனாக இருந்துட்டு கடைசியில் 7 நாள் மாத்திரம் கொடுத்து பகவானை ஆசிரியிச்சா போருமா அப்படின்னா, இவன் மனசில் இருக்கிறது அவருக்கு தெரியுமான அப்படின்னால அவர் முதல் கதை ஆரம்பிக்கிறார். இனிமேல் நாளையிலேருந்து கதை 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 தான், மொத்தமும் பகவத்கதையும் பாகவத கதையும் கொட்டி கிடக்குது. இதை தவிக்கிறா, இதை எப்படி 7 நாளில் சொல்கிறதுன்னு தவிக்கிறா எல்லாரும். ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் கதை இருக்கு. கட்வாங்கோ நாம ராஜர்ஷி ஞாத்வேயத்தாம் இகாயுஷா, ஒரே ஸ்லோகத்தில் ஒரு கதை சொல்கிறார். அப்பா மகாராஜா, மகாராஜான கூப்பிடுவார் ராஜன்னு, மகாராஜான கூப்பிட்டு சொல்கிறார், பரீட்சத்துக்கு தான் சொல்கிறார். நிறைய மகரிஷிகள் இருக்கா இல்லையோ, ஏகப்பட்ட மகரிஷிகள் இருக்கா, மகரிஷிகள்லாம் ரொம்ப வேண்டியவா தானே இவருக்கு, இவரும் மகரிஷி, அவளும் மகரிஷி, அதனால் அவகிட்ட தானே சொல்லணும். ஆனால் அவளை கேட்கல, பரீட்சத்துக்கு தான் சொல்கிறார் மொத்தத்தையுமே. ஏன்னா பரம பாகவதன் மாத்திரம் இல்லை, நன்னா வைராக்கிய நிஷ்டனாக இருக்கான், உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கான் இல்லையா. அப்போ ஒரே ஒரு கதை சொல்கிறேன், ஒரு ஸ்லோகத்தில் கதை, சின்ன கதை. கட்வாங்கன்னு ஒரு ராஜா இருந்தான், இக்ஷ்வாக வம்சத்தில் பெருமாள் ராமனுக்கு முன்னாடி இருந்த ராஜா அவன். அவன் ஒரு சமயம் தேவலோகத்துக்கு போய் தேவர்களில் யுத்தத்தில் அவளுக்கு சகாயம் பண்ணான். அவளை முடிஞ்ச உடனே உனக்கு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆயுஷ் இன்னும் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் அது தெரியாது, அது தெரிஞ்சால் அது ஒரு விதத்தில் சௌரியம், ஒரு விதத்தில் கஷ்டம், ரெண்டும் இருக்குது. ஆனால் அது தெரியாது, பகவான் ஒரு பெரிய அனுகிரகத்தில் இது ஒரு அனுகிரகம், இது தெரியாதுங்கிறது பெரிய அனுகிரகம். அப்போ என்ன பண்ணான்னா, அவள் பார்த்தா இன்னும் ஒரு முகூர்த்த காலம் இருக்குது அப்படின்னா, 2 மணிக்கால் இன்னும் ஒரு முகூர்த்த காலம் இருக்குது அப்படின்னா, உடனே மேலேருந்து கீழே இறங்கி வந்தான். ஞாத்வா இயத்தான் இகாயுஷா, நேர கீழே இறங்கினா, கதவான் அபயம் ஹரி முகூர்த்தாத் சர்வம் உத்ஸிருஜ்ய கதவான் அபயம் ஹரி, சகல க்ஷேத்திரத்துக்கும் அதிபதியான இவன் நம்ம சக்கரவர்த்தி கட்டுவாங்கிறவன், அந்த முகூர்த்த காலத்தில் மொத்தத்தையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். அவா அரண்மனையிலே பெருமாள் ரங்கநாதன் எழுதியிருக்கார், அந்த இக்ஷ்வாகு வம்சம் மொழி, இக்ஷ்வாகு வம்சத்தில் பெருமாள் ஜனார்தனன் பேர், நாராயணங்கிற பேரில் பெருமாள் எழுதியிருக்கார், ரங்கநாதன் பேர் கிடையாது. நேராக அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணான், மோட்சத்துக்கு போயிட்டான், கதை முடிஞ்சு வச்சு. ஒரு வாரம் சமயம் ரொம்ப அதிகமாக, ஒரு வாரம்லாம் ஒன்றும் வேண்டாம், மாளுமோரிடத்திலும் பணக்கொடு மாழ்வது வளமே அப்படிங்கிற, நாளும் நின்றடும் மாம்படமே அங்கோர் வினையுடனே மாளும் ஓரிடத்தில், கடைசி வரைக்கும் இவன் வந்து அந்நியபரனாகவே இருந்துட்டு சம்சாரத்திலே இருந்துட்டு கடைசியில் மாளும் ஓரிடம் இருக்கலையும், கடைசி காலத்தில் குழஞ்சி கீழே விடறானாலையும், அந்த குழஞ்சி கீழே விழும்போது வணக்கொடு அப்படி பகவத் சிந்தையோடு கீழே விழுந்தான்னா புழைச்சானுங்க நம்மால். நம்ம மண் யோகத்தில் நமக்கு புரியாது, அது பகவானுடைய கருணை. நாம என்ன, ஒருத்தர் வந்து 60 வயசு சஷ்டத்தை பூர்த்தியாச்சு, ஒரு கோயிலில் பெருமாள் சொல்லிட்டு வந்தார், உடனே எல்லாரும் பார்த்தா என்ன வந்திருக்காரு, கோயிலுக்கு வரமாட்டார், என்ன இவர் கோயிலுக்கு வந்திருக்காரு, என்ன விசேஷம் அப்படின்னா, சஷ்டத்தை பூர்த்தி வந்திருக்காரு அப்படின்னா, ஓஹோ அதான் வந்திருக்காரு அப்படின்னா, அடுத்தது சதாபிஷேகத்துக்கு வருவார் நினைக்கிறேன் நான், என்ன என்னைக்கு வராதவர் இன்னைக்கு வந்திருக்காரு இல்லையோ, அடுத்து சதாபிஷேகத்துக்கு வருவாரோ என்னவோ அப்படின்னு பரிகாசம் பண்ணலாம் நாம். ஆனால் பகவான் என்ன நினைக்கிறான்னா, இன்னைக்காவது உண்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். சொந்த பையன் தானே, சொந்த பையன் காணாத போயிட்டு திரும்பி வந்தானே, இன்னைக்கு வந்தானே தானே அம்மா அப்பா நினைப்பான். அதனால் இன்னைக்காவது அவன் வந்துட்டானே, இன்னைக்கு வரப்போறானோன்னு நான் காத்துருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறவன் பகவான். அப்படின்னாலே ஒரு க்ஷணகாலம் இருந்தால் கூட போதும், அதனால 7 நாள்ங்கிறது குறையே கிடையாது. இந்த 7 நாளே பல விஷயங்கள் பகவானை பற்றியே நினைக்கல, எதுவும் வேண்டாம். அவன் கேட்டான் பரீட்சித் மகாராஜனுக்கு, இப்படி ஒரு பதில் சொன்னார். அவன் வாயால் ஒரு கேள்வி கேட்கிறான், யச்ரோதவ்யமதோ ஜப்யம் யஸ்மர்த்தவ்யம், எதை கேட்கணும், எதை நினைக்கணும், எதை பஜனம் பண்ணணும், அதை எனக்கு சொல்லணும். இந்த 7 நாளில் நான் எதை கேட்கணும், எதை நினைக்கணும், எதை வாயால் சொல்லணும். எக்கர்த்தவியன்று விப்ரபோ
ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வ ப்ரூஹீயத்வா விபரியயம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். அவர் சொன்னார், ஸ்ரோதவ்யாதி முதல்ல அந்த கேள்வியை கொண்டாடினார். ஆச்சரியமான கேள்வி கேட்டிருக்கப்பா, லோகத்துக்கு உபயோகம் இல்லாத கேள்வி கேட்காமல் உபயோகமான ஒரு கேள்வி கேட்டிருக்க. நீ கேட்ட கேள்வி நீ லோகத்தில் மொத்த பேருக்கு உபயோகப்படணும். எதை கேட்கணும், எதை படிக்கணும் தான் கேட்டிருக்கேன். லோகத்தில் எல்லாருக்கும் உபயோகம், ஆத்மவித் சம்மதமான கேள்வி. ஆத்மவித்துக்களை இந்த கேள்வியை கொண்டாடுவார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும். அதனால இதுக்கு பதில் சொல்கிறதா தான் முதல்ல இந்த கேள்வி தான். இதுக்கு தான் பதில் சொல்கிற, ஸ்ரோதவியாதீனி ராஜேந்திர ட்ரிணாம் சந்தி சகசிரசா. அப்போ 1000 விஷயம் இருக்குது லோகத்தில். அபஸ்யதாம் ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் புரியாதவளுக்கு எத்தனையோ 1000 விஷயம் இருக்குது. கிரிக்கெட் இருக்குது, சினிமா இருக்குது, டிவி இருக்குது, எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது, அரசியல் இருக்குது, விஷயமாக இல்லை. ஆனால் ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சின்றவனுக்கு ஒரே விஷயந்தான் இருக்குது. தஸ்மாத் சர்வாத்மநாராஜன் ஹரிஹி சர்வத்ர சர்வதா ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. ஒரே பதில் தான், யாரை கேட்கணும், யாரை கீர்த்தனம் பண்ணணும், யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும், யாருக்கு பூஜை சமர்ப்பிக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில், ஹரி 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 தான் பதில். கேட்கறது ஒருத்தரை பார்க்கறது ஒருத்தரெல்லாம் கிடையாதுப்பா. சர்வத்திர சர்வதா, இந்த இடத்துல ஒன்று, இன்னொரு இடத்துல ஒன்று கிடையாது, இன்னைக்கு ஒன்று, இன்னொரு நாள் வேறு கிடையாது. என்னைக்கு கேட்டாலும், எத்தனை விதமாக கேட்டாலும், எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் ஒரே பதில் தான் இதுக்கு, ஹரிஹி அப்படிங்கிறது தான் பதில். பகவானைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், பகவானை தான் கேட்கணும். அதனால் இந்த 7 நாளும் பகவானைத்தான் சொல்ல போகிறேன் நான், நீயும் அதை தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மெதுவாக சுகாச்சாரியர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். மேலே அவர் சொல்லக்கூடிய கதைகள்லாம் நாளைக்கு ஆரம்பம். சுக சமாகமம் அப்படிங்கிறது ஆச்சாரிய சமாகமம். ஒரு ஆச்சாரியனோட கூட ஜீவன் சேர்றான்ங்கிறது ஜீவனுடைய சம்சார யாத்திரையில் பெரிய விஷயம். ஷடேதே ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படிங்கிற சுவாமி தேசிகர், 6 காரணம் இருக்கான், அப்போ தான் ஆச்சாரியனே வருவான். இல்லாட்டா ஆச்சாரிய சம்பந்தமே கிடைக்காது. இத்தனை ஜென்மமாக கிடைச்சிதுன்னா இதோ இப்போ கிடைச்சிருக்கு. அது தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய விஷயம். இனிமேல் என்ன கேட்டால், இனிமேல் நமக்கு பழைய ஜென்மம் கிடையாது, இனிமேல் எனக்கு ஜென்ம பரம்பரைங்கிறது கிடையாது. ஆச்சாரிய சம்பந்தம் வந்தபடினால அதனால் ஜென்ம பிரத்வம்சி ஜென்ம பிரதகுரிமத்தையாங்க, ஜென்மத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஜென்மம் உண்டு. அது ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே அந்த ஜென்மம் நமக்கு இருக்குது. அதனால் அதை கொண்டாடும்படியாக இந்த முதல் விஷயம். இதை தான் சௌனகரை கேட்கணும்னு ஆசைப்பட்டார். சூத பௌராணிக்கர் இந்த விஷயத்தை சொன்னார். இதுவரைக்கும் சூத பௌராணிக்கர் சொன்னது, இனிமேல் சுக உவாச்ச அப்படின்னு சொல்லி சுகர் சொல்கிற சரித்திரம் பாகவதம் நாளைக்கு ஆரம்பம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ. கோப்ராஹ்மணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து.